நான் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது எனக்கு விவரம் தெரிஞ்சு, ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது இருந்தே வந்து ரொம்ப தனிமையா இருக்க மாதிரி எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன். நான் என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாலுமே நான் வந்து தனிமையாகவே இருக்கிற மாதிரி, எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவேன் நைட்டு தூங்கும்போது. நான் கண்ணை மூடிட்டு படுத்துக்கிட்டேன்னா என்னோடய இமேஜினேஷனாக என்னன்னு தெரியாது, கண்ணை மூடிட்டு படுத்துக்கிட்டேன்னா இந்த உலகமே இல்லாமல் ஒரு டார்க், கம்ப்ளீட் டார்க்னஸ் அது வந்து அது வரும். அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ரொம்ப மைன்யூட் டைனி பீஸாக ஒரு ஒரு அணு மாதிரி, அது ஒரு சின்ன பீஸ், ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கல் மாதிரி அது அது வரும். அது அப்படியே ரொம்ப ஜாயண்ட்டாக பெருசாக பவர்ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்கும். அது அது வந்து சின்னதாகும் பெருசாகும் அப்படியே இருக்கும். பட் அந்த அந்த வெத்து உலகத்தில் தான் நடக்கும், அது வெத்து இதில் தான் நடக்கும். அது அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும் எனக்கு. சம்டைம்ஸ் நானே வந்து இமேஜின் பண்ணுவேன், லைக் இப்போ வீடு இருக்குது, அம்மா இருக்காங்க, அம்மா இல்லைன்னா, அப்பா இல்லைன்னா, அவங்கள பெற்றவங்க இல்லைனா, வீடு இல்லைனா, இந்த ஊர் இல்லைனா, இப்படியும் இது இல்லைன்னா 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 நினச்சிட்டே போவேன். அப்போ தான் அந்த பிளாங்க்னஸ்ஸே வரும் எனக்கு, அந்த டோட்டலாக ஒன்றுமே இல்லைன்னா எப்படி இருக்கும். இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும், அந்த சின்ன குழந்தையிலேருந்து வந்தது. அப்புறம் ஒரு சர்ட்டன் இதெல்லாம் வந்து எனக்கு டயர்டாயிருச்சு, அதுவே அது ஏன் இப்படி வருதுன்னு டயர்டாகி விட்டுட்டேன் நான். அதை ரொம்ப நாளாக இருந்தது அது, நான் ஒரு செவன்த் எயித்து படிக்கிற வரை கூட இருந்தது. அதுக்கு எனக்கு அர்த்தம் புரியாமல் இருந்தது என்ன என்னன்ட்டு. அதெல்லாம் என்னோட அதுவும் என்னோட வாசனை தானா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் உங்கள்கிட்ட. அது எதனால அப்படி வருது வந்தது அப்படி இங்கே வந்து ஒரு தோற்றம், அது எதுவாக வேணா இருக்கட்டும், உயிர் எடுக்கிறதே வந்து வாசனை தான். அதை தான் நான் வந்து அப்படி பயோ மெமரி கார்டு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உங்கள் சிந்தனையெல்லாம் அந்த மெமரி கார்டில் அப்படி பதிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இதில் வந்து நம்ம அழிக்கிற பாங்கில் போனோம்னு வச்சுங்க, ஒடுக்கிற பாங்கில் புரிஞ்சிக்கிட்டு, அதாவது எதை புரிஞ்சுக்கிட்டுனா வந்து யோசிக்கிறவனையே, வாழறவனையே நுணுக்கமாக உள்ளே பார்த்துக்கிட்டு இருந்தால் எதுவும் பதியாது, அங்கே ஒன்றும் பதியவே பதியும், அப்போ தான் ஸ்டாப் ஆகுது. அது ஒன்று. இது எல்லாம் வந்து எல்லாமே இதுதான், பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த மாதிரி இருந்திருக்கும், பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும். திருப்பி பூர்வ ஜென்மம்னா எங்கேயோ நினச்சிக்காதீங்க, அதாவது வேறு உலகத்தில் அப்படிலாம் கிடையாது. இதே ஊரில், அதே பக்கத்து தெருவில், எதிர் தெருவில், எதிர்த்த வீட்டில், இப்படி எங்கே வேணால் இருக்கும். கிறிஸ் கிராஸாக உடனடியாகவே நம்ம பிறக்கிறோம். ஸோ எல்லாமுமே வந்து மெமரி தான்மா, பயோ மெமரி தான். இது வந்து இப்போ தான் வந்து அந்த தெளிவு கிடைக்குது. நீங்கள் இப்போ கேட்குறீங்க, அப்புறம் இந்த சத்சங்க நாட்டம் வருது, இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களை உந்தி தள்ளுது உள்ளேந்து சத்சங்கத்துக்கே. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சத்சங்கம் அங்கே வந்து விழும் உங்களுக்கு, புரியுதுங்களா? ஒரு ஒரு குரு சந்நிதி மாதிரி சித்திக்கும், சித்திச்சு அதுலேருந்து வந்து கிளியராக தெளிவு கிடச்சிக்கிட்டே வரும். அதாவது தெரியாமல் வந்து நிலைகளில் இருக்கக்கூடாது. இப்போ எல்லாமே தெரிஞ்சு ஆட்படணும், எந்த ஒரு மொமெண்ட்லேயும் வந்து ஞானம் அப்படின்றது, இல்லாட்டி தன்னை அறிதல் அப்படின்றது வந்து, இப்போ நான் எதுவாக இருக்கேன், என்ன விதமான உணர்ச்சிக்கு ஆட்பட்டிருக்கேன், எங்கே இருக்கேன், என்ன விதமான உணர்ச்சிக்கு ஆட்பட்டிருக்கேன், எப்படி இருக்கேன், மறந்து போயிட்டேன்னா அதுலேயே, தயங்கி கிடைக்கேன்னா அதுலேயே, புரியுதுங்களா? ஒருத்தரோட அப்படி பேச ஆரம்பிக்கும் அப்படியே மறந்து போயிடுவோம், சுற்றுப்புறம் சூழல் எல்லாத்தையும் மறந்து பேசிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி வந்து இதில் வந்து இந்த ஞானப்பாதைன்றது வந்து என்ன பண்ணுறதுன்னா வந்து உங்களுக்கு கிளியராக வந்து எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அந்த உணர்ச்சி வந்து எந்த இன்டென்சிட்டியில் இருக்குது, நீங்கள் மறந்துட்டீங்களா, அது ஓடிட்டுருக்குது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, எல்லாம் கண்காணிப்பில் இருக்கும்.
அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூவேஷன் ஆஃப் பிரியா வில் நாட் ஹேப்பன். இப்போ வந்து தெரியாதவங்க கிட்ட என்ன நடக்குதுன்னா, தொடர்ந்து இப்ப வந்து நாளைய செய்திகள்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கோம்ல, நியூஸ் பேப்பர்ல அடிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, எல்லா நியூஸையும் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தலைப்பு செய்திக்கு மாத்திரம் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் மாத்திரம். அந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் பிரிண்டிங்க்கு போயிட்டே இருக்கா மாதிரி எல்லாரும் வந்து மெமரியில ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வாழ்க்கைய. அது வந்து வாழ்தல் மூலமாவே நடக்குது, அறுவை வெளியில நடக்குது. மனம் வந்து உள்ள வெளியில எல்லா இடத்துலயும் இருக்கு. சிக்னல் டவர், சிக்னல் டவர்னு சொல்லுவேன். சிக்னல் டவர்னுடைய பர்பஸ் என்ன, ஃபோன் வர ஃபோனை அது ரிசீவ் பண்ணி திருப்பி வெளில அனுப்பும். அந்த ஃபோனுக்கு எந்த நம்பரை கூப்பிடுறாங்களோ அந்த நம்பர் எங்கேருந்தோ அமெரிக்காலேருந்து வருதுன்னா கரெக்டாக நிறைய டெஸ்டினேஷன்ஸ்லேருந்து வந்து சேட்டலைட்லேருந்து வந்து கரெக்டாக இந்த பக்கத்துலேயே இருக்கிற அந்த டவருக்கு வரும். டவருக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஃபோன் அடிக்கும். எல்லாம் இன்ஸ்டண்டில் நடக்குது. அதே மாதிரி நம்ம வாழும்பொழுது, இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க பொழுதே ரெடி ஆகிட்டே இருக்குது. ஒரு எங்கே சூக்கும உடல் ரெடி ஆகிட்டே இருக்குது. சூக்கும உடல் தான் ஸ்தூல உடலா வடிவம் எடுத்துக்குது. சூக்குமமே விதையே மரமாவது, அதுலேருந்து வெளில வரல, அதுவே உடையுது. விதையை கண்டுபிடிக்கவும் முடியாது. மரம் வந்த பிறகு விதைச்ச விதையை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காது, அது அதுதான் மரமாக நிற்கிது. அதை போல் நம்ம வந்து எது எல்லாம் அப்போ வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா, அப்போவே வந்து சூக்கும உடல், உடனே அது ஸ்தூல உடல், சூக்கும உடல் ஸ்தூல உடல் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால எல்லாமுமே மெமரி, இதெல்லாம் கூட மெமரி. இப்போ வந்து இப்போ இதெல்லாம் கேட்டு தெளிஞ்சுக்கிறீங்க, இனிமே வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்க ஒரு செகண்ட் கூட விட மாட்டீங்க. எப்போ எது இருந்தாலும் ஒரு பார்வை உள்ள இருந்துகிட்டே இருக்கும். எதுவா இருந்தாலும், யாராக இருந்தாலும், எந்த காலத்துக்கும் போனாலும், எதிர்காலம், கடந்த காலம், ஞாபகங்கள், இல்லாட்டி எதிர்கால திட்டங்கள் அப்படின்னு போனால் கூட அந்த போறவர் பின்னாடியே இருப்பீங்க, புரியுதுங்களா? அப்போ வந்து பதியாது, ஹால்ட் ஆகிடுது, ஹால்ட் ஆகிடுது, எல்லா மூமெண்ட்டும் ஹால்ட் ஆகிடுது. ஏன்னா இது வந்து ஞானம், இதுதான் ஞானம், இதுதான் பாதை, இதுதான் வாழ்க்கை. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பாதையில் இருக்கிறவங்க இன்னும் அட்வான்ஸாக வேலையை முடிச்சிருவாங்க, புரியுதுங்களா? லௌகீக வேலை இருக்கு பார்த்தீங்களா, நாளன்னைக்கு தான் பண்ணணும்னா அதுக்கு இன்னைக்கே பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் கிடுகிடுன்னு முடிச்சிருவோம். முடிச்சுட்டு பேசுவாங்க, சித்தமாக இருப்பாங்க, சித்தமாக எங்க இருப்பாங்க திருப்பி அப்படியே இருக்க. அதாவது எல்லாத்தையும் பார்த்து தெளிய 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 என்ன ஆகும்னா தெளிவே உங்க சுபாவம் ஆயிடும். அந்த சுபாவம் வந்து தனித்து ஒரு முழு பொருளா தூக்கத்தில் இருக்கு, புரியுதா? முழுமையா இருக்கு, அந்த சுகமும் முழுமையா இருக்கு. இதுல பல கோடி மடங்கு சுகம்தான் ஆன்ம சுகம். அந்த தெளிவு என்ன பண்ணும், சித்த சுத்தியை கம்ப்ளீட்டா இது பண்ணிட்டு எப்பவும் வந்து உள்ளுக்குள்ள வந்து பியூரா இருப்பீங்க. அதாவது வெறும் நாக்குக்கு ஒரு டேஸ்டும் கிடையாது, இல்ல எச்சில் ஊற டேஸ்ட தவிர ஹெல்த்தியா இருக்கும்னா வெறும் நாக்குக்கு ஒரு டேஸ்ட் இருக்காது. மந்தங்கம்தான் எதுவும் வயத்துல இல்லைன்னா கிளீனா இருப்போம்ல. அதே மாதிரி சௌகரியமா இருக்கும்னா உடம்புல எந்த விதமான இது இருக்கிறதே தெரியாது, குழந்தைகள்லாம் இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி வந்து ஆன்ம சுகம்ன்றது வந்து இருப்பீங்க, சுத்தமா உள்ள ஹாலே இருக்காது, புரியுதுங்களா? அது வெறுமை கிடையாது, ஆனா பூரணம், பூரணம் தெளிவா இருக்கும். ஒண்ணுமாகவும் இல்லை, எந்த காலத்திலையும் இல்லை, யாராகவும் நான் என்னை மாத்தல, எந்த உணர்ச்சியாகவும் ஓடி போயிடல, எந்த உணர்ச்சியிலையும் தேங்கிடலை, எந்த கடந்த கால அனுபவங்கள்லையும் திருப்பி திருப்பி கொண்டு வந்து அசைப்படுறது இல்லை அப்படின்னு எல்லாம் நல்ல திட்டவட்டமா இருக்கும். சரியாமா? அடுத்த கேள்வி கேளுங்க. இப்போ கொஞ்ச நாள் ஆகும், நீங்கள் ஆக்சுவலாக அன்றைக்கி பேசும்போது அதுக்கு சொன்னீங்க, நான் எழுதி வச்சுருக்கேன், திருப்பி கேட்குறேன். இந்த தூக்கம், ஒரு தூங்கி எந்திரிச்ச உடனே நான் எஸ்பெஷலி பகலில் சம்டைம்ஸ் நேப் எடுக்கிறோம், அந்த மாதிரி தூங்கி எந்திரிச்ச உடனே என்னை அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு பயம், ஒரு
எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி அவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கு. அழுறேன் சம்டைம்ஸ், அழுறேனா அது என்னன்னு ரொம்ப நாள. இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு, இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுக்கிறோம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் ரொம்ப ஆஃப் ஆன இடையில அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது ஒரு 2 வருஷம் 2-3 வருஷமாவே. நைட்டு தூங்கி எழுந்துச்சோம், காலையில எழுந்துச்சோன்னா ஒரு மாதிரி ஒரு வெறுமை இருக்கும். ஆனா அந்த டே டைம்ல தூங்கி எழுந்திருக்கும் போது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அது 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 என்னன்னு, அதாவது அதாவது தூங்கி எழுந்துக்கிறீங்க இல்லைங்களா, அப்ப வந்து இல்லாம போயிட்ட மாதிரி இருக்கு. ஒரு சைக்கலாஜிக்கல் பீயிங் தானே இங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கை. இப்ப பாரு வந்து சாதாரண விஷயம் தெரியாத மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, எப்படி எப்படியோ யாராகவோ இந்த நினைப்புகள்லயோ அதுல இருக்கிறது கூட வந்து ஒரு இங்க வாழற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்க வந்து அந்த முக்கியமா பகல்ல அப்படி தூங்கி எழுந்துக்கும் போது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்க. நீங்க உங்களுடைய வே ஆஃப் சைக்காலஜி எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவ் உள்ளுக்குள்ள ரொம்ப சென்சிட்டிவ். அந்த உள்ளுக்குள்ள சென்சிட்டிவா இருக்கும் பொழுது சுத்தமா யாருமே இல்லாம போயிடுறாங்க அந்த தூக்கத்துல. தூக்கம் நல்லா தூங்குறீங்க போல் இருக்கு. அப்சல்யூட் பிட்ச் டார்க்னஸ், கரெக்டா? என்ன கஷ்டம் இருந்தாலும் உள்ள ஓடிட்டே இருக்கும், தூங்க முடியாது, நைட் ஃபுல்லா முழிச்சிட்டு இருப்பேன். இந்த 2 வருஷமா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தூக்கம் மட்டும் அப்படி தூங்குறேன், எப்ப பார்த்தாலும் தூங்கிறேன். அது என் கையிலே இல்ல, எவ்வளவு நேரம் இருந்தாலும் தூங்குறேன். அந்த தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரொம்ப பெயின்ஃபுல்லாவும் இருக்கு. அதான் சுத்தமா வந்து திடீர்னு நீங்க அதாவது இந்த ஒரு நாள் திடீர்னு காத்தால டிசம்பர் மாதம் 24ஆம் தேதியோ 26ஆம் தேதியோ திடீர்னு சுனாமி வந்தது. அந்த இடத்துல இருந்த வீடுகள்லாம் இல்லை இல்லை, போட்டெல்லாம் வந்து ரோடில் இருந்துருந்தது, வீடுகளே தரமட்டமாக இருந்தது, எங்கே பாரு தண்ணி காடாக இருந்தது இல்லை. அந்த மாதிரி எங்கேயா பூகம் வந்ததுன்னா திடீர்னு காணாமல் போய்டுறது இல்லை. அந்த மாதிரி இது வந்து ஒரு ஒரு அந்த 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 ஆன்மாவோட ரொம்ப சென்டரில் வந்து தூங்கி எழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிட்ட மாதிரி, அதாவது பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, கிரிப்பு இல்லை, கிரிப்பே இல்லை. அதாவது ஏதோ பேசிக்கிட்டு வம்பளந்துக்கிட்டு அப்புறம் போய் ஏதாவது விவகரிச்சுட்டு அப்படி தூங்க போறதுன்றது ஒண்ணு, அப்படி தூங்க போறவரும் இல்லை போல் இருக்கு. நீங்க புரியுதுங்களா, தூங்கணும்னு நினச்சா போய் படுத்துடுறீங்க, டப்புன்னு தூங்கிடுறீங்க. ஸோ கம்ப்ளீட்டா இருட்டாயிடுது. எழுந்து பார்த்தா எங்க போயிருந்தோம், ஒரு குழந்தை வந்து என்ன ஒரு மணி நேரமா அழ காணோம் அப்படின்னு நீங்களா கேட்பீங்கல்ல, எங்க போயிருந்தேன், அக்கௌண்ட் பண்ண எனக்கு, ஒரு மணி நேரமா நீ இல்லை வீட்டில், எங்க போயிருந்த, நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க குழந்தைய கேட்டா அப்படி இருக்கோம். அந்த மாதிரி உங்களே பாக்குறீங்க, பாரு என்னது இது, ஆளே இல்லாம போறோம், தூக்கி வாரி போடுது, தூக்கி வாரி போடுது. இப்ப தெளிவு ஆயிடுச்சு. இப்ப வந்து நீங்க வந்து அதான் சொல்லணே, அதை வந்து இது எல்லாமே உடம்போட நிறைய சம்பந்தப்பட்டிருக்கு. ஸோ உடம்புலேருந்து பிரியணும், உடம்பாக இருக்கிற பிரியாவாக இருக்கக்கூடாது, அங்கே கண்டினியூட்டி வச்சுக்கணும். எங்கே சாதகத்தில் உள்ளுக்குள்ளே கண்டினியூட்டி வச்சுக்கோங்க. எப்படின்னா வந்து ஒரு காத்தாலேருந்து அந்த தொடர்ந்து இப்போ ஒரு நாள் எப்படி இதுவாகணும்னு நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் எழுந்துக்கிறீங்க, எழுந்து வழக்கமான உங்களுடைய அலுவல்கள் என்னென்ன செயல்கள், எப்படி எப்படி குழந்தைகளுக்கு கணவருக்கு உங்களுடைய பர்சனலாக வேலை பண்ணுற இடத்துல என்னென்னலாம் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறது, அந்த தாட் பேட்டர்ன்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து அதையே அப்படியே பார்த்துட்டு அதனோட தொடர்ச்சியோடையே இருங்க. அதாவது அது நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, லைனாக வரும், பையனுக்கு ஏதோ பண்ணணும், பொண்ணுக்கு ஏதோ பண்ணணும், அவருக்கு ஏதோ பண்ணணும், அப்பா கூட பேசணும், அம்மா கூட பேசணும், அவங்ககிட்ட எனக்கு கால் எதிர்பார்க்காது அப்படின்னு லைனாக ஏதோ சீக்வன்ஷியலாக நடந்துக்கிட்டே இருக்கும். நடந்துக்கிட்டே இருக்கிறதுல கவனிப்பை அப்படியே மென்மையாக அப்படி பார்த்துக்கிட்டே போயிட்டு நீங்கள் ஏதோ ஒரு அலுவல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சமையல் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கூட போயிட்டு வந்து மத்தியானம் டைம் இருக்கும்பொழுது ஒரு நேப் எடுக்கும் பொழுது கூட க்ளீனாக நீங்கள் வந்து உங்களை உணர்ந்து தூங்க போகணும். புரியுதா, உடம்பா இல்லை, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரியான்ற ஒரு பீயிங் கிட்ட தொடர்ந்து கண்டினியூஸ் சாதகமாக போகணும். அது தூக்கம் அப்புறம் தூக்கத்தேந்தி விழிப்பு. சரி, எப்படி இப்போ நான் இப்போ நான் கூட சில சமயம் நேப் எடுப்பேன், ஒரு 3:30 மணிக்கு எப்படி படுக்கிறேன்னா அது முன்னாடி வரைக்கும் என்ன வேலைகள் இருந்தனோ அதுலெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் போய் கேஷுவலாக வந்து பாயை போட்டுப்பேன், இல்லாட்டி கட்டில் போட்டுப்பேன், அப்படி படுப்பேன்.
படுத்துட்டு அப்படியே அந்த அங்க கூட இருப்பேன் உள்ள கொஞ்ச நேரம், அது சைலன்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த எண்ணங்களோ உணர்ச்சிகளோ ஏதோ ஒன்று மேலிட்டு இருந்ததுன்னா அதோட இருந்து அப்படியே அந்த அந்த சைக்கலாஜிக்கல் பீயிங் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே தூக்கத்துக்கு ஆட்பட்டுரும். அப்போ வந்து நான் வந்து திடமாக வந்து ஒரு கண்டினியூஸ் மூமெண்ட்ல இருக்கு சைக்காலஜியில், புரியுதா? வண்டியை வந்து வண்டியில் நிறைய பொருட்கள் எடுத்துன்னு வந்தீங்க, வண்டி இப்போ காலி ஆயிடுச்சு, காலியான வண்டியும் கரெக்டாக நீங்கள் மூடிட்டு கிட்டிட்டு மேலே வரா மாதிரி இங்கே வந்து உள்ளுக்குள்ள தாட்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அப்படி தூங்கிட்டோம். அப்புறம் எழுந்துப்பேன் இல்லையா, ஏதோ ஒரு உடல் உணர்ச்சி முதல் மட்டும் எழுந்துக்கும் போதே வந்து அப்படி பார்ப்பேன், டைம் பார்ப்பேன் 3, அது இருக்கும் ஒரு 350 இருக்கும், ஒரு 20 மினிட்ஸ் நேப்பாக தான் இருக்கும், 20 மினிட்ஸ் ஓகே ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும், புரியுதுங்களா? அந்த டைம் மூலமாக படுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்றது வரைக்கும் சாப்பிட்டுட்டு ஒரு 3/4 மணி நேரம் உட்காந்துருந்தேன் அப்படின்றதுக்கெல்லாம் அது கண்டினியூட்டி இருக்கும், உடல் ஃபீலிங்காக, புரியுதுங்களா? அதையும் மனம் வந்து கூர்மையாக கவனிக்கும், கவனிச்சுட்டு 3:30 படுத்துட்டேன், 3:30 தாட்ஸ் இல்லை அப்படியே போயிட்டேன், திருப்பி 3:50 அப்படி விழுந்த உடனே ஓகே தண்ணியே குடிக்கல நம்ம அப்படின்னு வரும். அந்த வேலை மேலிட்ட ஒரு சாப்பிட்டோம், 1/2 hour உட்காந்தோம், நடந்தோம், அதுக்கப்புறம் படுத்தோம், 20 மினிட்ஸ் தூங்கியிருக்கோம், தண்ணியே குடிக்கலன்ற ஒரு ஃபீலிங்கோடு அந்த ஒரு பீயிங்கை வந்து யதார்த்தத்துக்கு கொண்டு வருவேன், கொண்டு வந்துட்டு திருப்பி வாட்சிங் கண்டினியூ ஆகும், புரியுதுங்களா? இப்படியே வந்து நீங்கள் உள்ளுக்குள்ள அந்த வாட்சர் இஸ் எ கான்ஸ்டன்ட் பர்சனாக இருக்கணும், சாய்ஸ்லெஸ் வாட்ச்ஃபுல்னஸ், அங்கே வந்து சாய்ஸே கிடையாது, எல்லாம் நடக்கும், உடம்பு வந்து தூங்க போயிடும், உடம்பு வந்து அப்படி சாஞ்சிட்ருக்கும், தூக்கமும் இல்லை விழிப்பும் இல்லை தாட்ஸ் இல்லாமல் இருக்கும்னு வெறும் அப்படி சாஞ்சிட்ருக்கோம், காத்து பாட்டு இருக்கு அப்படின்னு எல்லாத்துலயும் அந்த சைக்கலாஜிக்கல் வாட்ச்ஃபுல்னஸ் வந்து அது மூலமா ஒரு கண்டினியூட்டியை எப்பவும் செட் பண்ணிக்கங்க, புரியுதா? அது வந்து தெளிவான தெளிவு, அது வந்து ஒரு நிதானமான அழகான ஞானப்பாதைக்கு எடுத்துட்டு போகும். அப்ப வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கோ வந்து கம்ப்ளீட்டா பிரியாவே ஃபேக், பிரியான்ற ஒரு தனி உடலை வச்சுக்கிட்டு இங்க வந்து ஒரு தனி மையம் வந்து இங்க உண்மையாவே இல்லை அப்படின்னு வரும்பொழுது கூட அது கூட அற்புதமான ஒரு மலருதலா இருக்கும், புரியுதுங்களா? அப்போ அங்க யூ வில் பி டெலிபோர்ட்டட் டு தட் பிளேஸ் வெரி கேஷுவல் வே, அது வந்து ரொம்ப பூரணமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் அது போகவே போகாது, அதுக்கப்புறம் நல்ல டிஸ்டன்ட் ஆயிடும், உங்க உங்க பாடி மைண்டு எல்லாம் டிஸ்டன்ட் ஆயிடும். உங்க குழந்தைய நீங்க கண்டினியூஸா பார்க்கலாம் இல்ல, என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்குன்னு, அந்த மாதிரி நீங்க பிரியாவையே வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அந்த அளவுக்கு செட் ஆயிடும், பியூரிஃபைடு அப்சர்வர், புரியுதுங்களா? அதாவது அப்சர்வர்லெஸ் அப்சர்வேஷன் இஸ் பியூர் அப்சர்வேஷன், அப்சர்வர்லெஸ் அதுதான் வந்து ஞானமே, புரியுதுங்களா? அது எப்படி அப்சர்வர்லெஸ் அப்சர்வேஷன்னா, இப்ப நீங்க உங்க சத்சங்கெல்லாம் கேட்டு வந்து அப்சர்வ் பண்றேன், நான் வந்து அப்சர்வ் பண்ண என்ன பண்றேன், என்ன இதுன்னு எல்லாம் அப்சர்வ் பண்றேன், ஈவன் அந்த உடல் உணர்ச்சிகள் கூட சம்டைம்ஸ் நான் அப்சர்வ் பண்றேன். நீங்க சொன்ன மாதிரி தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு உணர்வு வந்து அது டக்குன்னு ஒரு உணர்வு, அதுக்கப்புறம் தான் சம்மந்தப்பட்ட தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு, அது வந்து இப்ப நல்லாவே தெரியுது. இப்போ வந்து அந்த காலையில எந்திரிச்ச உடனே தெரியுது, ஓகே இது உணர்வு வந்துருச்சு அப்படின்றது நான் ஃபீல் பண்றேன், அப்ப நான் கவனிக்கிறேன், சம்டைம்ஸ் மறந்து போயிடுறேன், சம்டைம்ஸ் கவனிக்கிறேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து அதை வாட்ச் பண்றவர் இல்லாம வாட்ச் பண்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நான் பண்றேன்றது எனக்கு தெரியுது, பட் வாட்ச் பண்றவர் இல்லாம நான் வாட்ச் பண்றேன் அப்படிங்கிறது எப்படி எனக்கு தெரியல. இதனுடைய நேச்சுரலான மலருதல் அது, ஒரு விதை வந்து விதைக்கப்படலை, உங்க வீட்டு டேபிள்ல இருக்கு, ஒரு நல்ல மாங்கொட்டை நல்ல இதுன்னு சொல்லியிருக்காங்க, வச்சிருக்கீங்க, இடம்லாம் சூஸ் பண்ணி வச்சுட்டீங்க, இன்னும் விதைக்கப்படலை, ஒரு அந்த அந்த இடத்துல வந்து ரெடி பண்ணிட்டீங்க, பிட் ரெடி பண்ணிட்டீங்க, வேண்டிய மேன்யூரோ என்னவோ அவங்க அட்வைஸ் பண்ணாங்க, இதெல்லாம் போட்டு வச்சுருங்க, 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வந்து ஒரு 2.5 அடி எடுங்க, அங்கே வந்து நல்ல கதை கதப்பாக இருக்கட்டும், நல்ல செம்மண்ணை போடுங்க அப்படின்னு எல்லாம் எல்லாம் அங்கே ரெடி பண்ணிவிட்டு, இதுவும் வெளியில் இருக்கு, இதை நீங்கள் அங்கே என்னைக்கு வந்து டிசைடட் 3 days after 3 days இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் விதைச்சிருங்க, விதைச்சிட்டு அதே நல்ல பியூர் இதை செம்மண்ணெல்லாம் மேலே போட்டு லைட்டாக மூடிட்டு தண்ணியை விட்டுட்டு விட்டுருங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, வச்சுங்க.
ஸோ அது வந்து அங்கே விதைக்கப்பட முன்னாடி வரைக்கும் இருக்கிற ஸ்டேஜ் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிற சாதனங்கள், புரியுதுங்களா? இப்போ பண்ணிட்டு இருக்கிறது அது வந்து நீங்கள் விதைக்கப்பட்ட உடனே என்ன ஆகிடும், எல்லாம் எல்லா நேச்சர் அத்தனையும் அஞ்சு எலிமெண்ட்ஸும் உள்ளே வந்துடும், கரெக்டா? ஏன்னா கிளியராக விதைக்கப்பட்டாச்சு. ஸோ மண்ணினோட சாரம் அது வேகத்தோடு இருக்கும், புது மண், புது செம்மண், அது புது வேகத்தோடு இருக்கும். அதில் இருக்கிற ஈரப்பதம் அது வேகத்தோடு இருக்கும், அதனோட ஃபுல் தன்மையை அது காமிக்கும் அந்த விதை மேலே, மாங்கொட்டை மேலே. அதுக்கப்புறம் அதுக்குள்ள உஷ்ணம் அது மாட்டுக்கு அது காமிக்கும், அப்புறம் காற்று, அப்புறம் ஸ்பேஸே, ஸ்பேஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த ரிச் வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸோடு அது இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லா ஒன் அது ஆப்ஜெக்டிவ் திங்ஸ் ஆர் ஆல் இன் கான்டாக்ட் வித் ஒன் அதர். அப்போ என்ன ஆகிடும், அந்த மாங்கொட்டையை அதனுடைய தனி ஐடென்டிட்டி இல்லாமல் லூஸ் ஆகிடும், புரியுதா? மெர்ஜ் ஆகிடும், அஞ்சு ஃபோர்ஸஸ்லையும் தன்னை இழந்துடும். அந்த மண்ணோட மண்ணாகவும் அந்த காத்தோட காத்தாகவும் அந்த சாரத்தோட சாரமாகவும் அப்படியே ஆயிடுது இல்லைங்களா? அந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கல் இது. சமையல் பண்ணும்போது நீங்கள் கவனிக்கலாம், நல்லா வெந்துடுச்சு, மசாலா கரெக்டாக வந்துடுச்சு, ஃப்ளேவர் கரெக்டாக வந்துடுச்சு, ஹீட் கரெக்டாக போயிருக்கு, டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட்டில் வேக வச்சுருக்கீங்க அப்படின்னு எப்படி பண்ணுறீங்க, அதே மாதிரி தான் இதுவும் உள்ள. இதுக்கும் வந்து சமையல் தான் இதுவும். அதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே போகணும்னு கிளம்புறீங்க, கிளம்பின பிறகு அது தான் ஆட்டோமேட்டிக்காக யூஆர் கோயிங் இல்லை, யூஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த டைரக்ஷன். அதே போல் எப்படி விதை தானாக அப்படியே இழந்துடுது, அந்த மாதிரி ஆப்சர்வேஷன் பயமாகவே ஆகிடுவீங்க, புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு தான் இந்த இது. ஆமாம் ஆமாம் ஆமாம், பண்ணுறவர் வந்து தனியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து இப்போ கேமுக்குள்ளே இறங்கிட்டீங்கன்னா மறந்துடுவீங்கள்ல, அடுத்த பால் அடுத்த பால் அடுத்த பால் நீங்கள் மாட்டுக்கு அடிச்சுட்டு கேம் மயமாகவே ஆகிடுவீங்கள்ல, அதுதான் பியூர் அப்சர்வேஷன். அப்போ சென்டரே இருக்காது. விளையாட்டுலலாம் கவனிக்கலாம், சமையல் பண்ணும்போது நீங்கள் கவனிக்கலாம், எப்படி வந்து எல்லாம் உருமாறி நீங்களும் வந்து தனித்தனியாக இருந்த அத்தனையும் சேர்ந்து இப்போ அற்புதமான ஒரு நறுமணமான சாம்பார் வந்ததுன்னா இப்படி இருக்கும், அந்த மாதிரி முடியுது இல்லை. அப்போ வந்து தெர் இஸ் நோ செப்பரேட் சென்டர் அட் ஆல், எல்லாம் சேர்ந்து கரெக்ட் பக்குவத்தில் ஆயிடுச்சேன். அதே மாதிரி இங்கே உணர்வில் வந்து முதல்ல தான் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா அப்படி இப்படி இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் உள்ளே பரவுவீங்க, புரியுதுங்களா? அப்சர்வேஷனில் அதுதான் உங்களையே இழத்தல், இந்த அப்சர்வேஷன். அப்போ தெர் இஸ் நோ அப்சர்வ் அட் ஆல், ஒன்லி அப்சர்வேஷன் கோயிங் ஆன் கோயிங் ஆன் அன்ஸ்டாப்பபிளி, புரியுதுங்களா? அதுதான் இதெல்லாம் நேச்சுரல் ப்ராசஸ். நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நுணுக்கமாக பொறுமையாக யூ ஷுட் ஸ்டார்ட் லிவிங் வித் யுவர் செல்ஃப். இப்போ நான் அந்த ஆன்ம விசாரத்தில் இருந்துட்டு இருக்கேன். அப்போ வந்து ஏதாவது கஷ்டங்கள் வந்தால் ஒரு மாதிரி சமாளிக்கிற தெம்பு இருக்குது, சமாளிக்கிற தெம்பு இருக்குது. அது பெரிய விஷயமா இல்லாமல் சரி இட்ஸ் ஓகே, அது உனக்கு நடக்கலை அப்படின்ற மாதிரி எனக்கு தான் நடக்குது. பட் அந்த தெம்பு இருக்குது, தாங்கிக்கிற சக்தி இருக்குது. சம்டைம்ஸ் நான் எமோஷ்னலாக இதுலையாவது நான் ஆட்படும் போது நான் என்ன லூஸ் பண்ணிடுறேன், அந்த அந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடுது, லூஸ் பண்ணிடுறேன். ஆனால் வெரி குயிக்காக நான் எனக்கு வந்து அப்போ கை கொடுக்குறதுலாம் அந்த சத்சங்க தான் கை கொடுக்குது. திருப்பி நான் எந்திரிச்சு வர்றதுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் எந்திரிச்சு வந்துடுறேன், திருப்பி நான் அதை பிடிச்சிக்கிறேன். ரொம்ப ரேராக வந்து தாங்க முடியாமல் எமோஷனலாக ஏதாவது அஃபெக்ட் பண்ணும்போது என்னால் என்ன பிரிச்சு நின்று பார்க்க முடியல. அப்போ வந்து என்ன நான் என்ன பண்ணுறேன், என்ன தனியாக நின்று பார்க்கவே முடியல. இப்படி உள்ள எமோஷனலாக கண்ணா அப்படின்னா ஓடிட்டே இருக்குது தாட்ஸ் எல்லாம். அந்த டைமில் வந்து நான் மோர் நான் என்னை ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்படி இருக்கக்கூடாது, ஐ ஹாவ் டு கெட் அப் அப்படின்னு சொல்லி நான் கிரிப்பை வந்து இந்த இதில் தான் பிடிக்க பார்க்குறேன். அந்த எமோஷன் அஃப்கோர்ஸ் அது வின் பண்ணிடுது, என்னால் அது பிடிக்க முடியல. ஐ கெட் ஸ்ட்ரெஸ்ட் அவுட், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக டிப்ரெஷன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறேன் அந்த டைமில். என்னால் இப்போ கிரிப்பை எதுலையுமே பிடிக்க முடியல. நான் அப்போல்லாம் வந்து உங்கள் சத்சங்கும் கேட்பேன், ஸ்டில் ஐ கால் மை ஃப்ரெண்டு, நான் சொன்னேன் இல்லையா, அவளை தான் நான் கூப்பிட்டேன், எனக்கு இப்படி இருக்குது, என்னால் இது பண்ண முடியலன்னு சொல்லுவேன். அவள் வந்து உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாத பட்சத்தில் நீ நீ வந்து சரணாகதி பண்ணிடு, என்னால் முடியலைன்னு பண்ணிடுடி, தட் வில் ஹெல்ப், உன்னால் ஒன்றும் பண்ண முடியலன்றது நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவா. அது கூட அந்த டைமில் என்னால் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து ஸ்டில் அது கூட ஒர்க் ஆகலை, நான் அவட்ட சொல்லும்போது என்னால் பண்ண முடியலையே, நான் தவிச்சிட்டு இருக்கும்போது சொல்லுவான், அட்லீஸ்ட் நீ என்ன நீ என்ன விதமாக கஷ்டப்படுறியோ அது அவளும் உங்கள் சத்சங்களை கேட்டு தான் எனக்கு அதை சொல்லுவான், நீ அந்த அந்த உணர்வில் மட்டும் இரு, அந்த விஷயத்தை விட்டுரு, அந்த உணர்வில் மட்டுமே இரு, அது மே தட் மே ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லுவாள். அது சம்டைம்ஸ் ஹெல்ப் பண்ணுது. பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்கலாம், அது அது எப்படி அதுலேருந்து வெளியில் வரலாம். ஆக்சுவலாம்மா இது வந்து எப்படின்னா,
இந்த டெக்னிக்கே வந்து எப்படின்னா, இப்போ அஞ்சறிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவைகளுக்கு வந்து சாய்ஸே கிடையாது. ஒரு 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 காக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு பறவை, அது வந்து அப்படி உட்காந்துட்டு இருக்கு. ஒரு பார்வை, ஒரு பார்வை டக்குன்னு அப்படி போகுது, அதனுடைய ஜோடி அப்படி பறக்குது. உடனே இன்ஸ்டண்ட்டாக உந்துதல் மேலிட்டு இன்ஸ்டிங்சுவலாக டவால் இதுவும் பின்னாடி பறக்குது. அது அப்படி இப்படி இப்படி ட்ரிஃப்ட் ஆகி போச்சுன்னா இதுவும் பின்னாடி ட்ரிஃப்ட் ஆகி போகுது. புரியுதுங்களா? இங்கே வந்து செப்பரேட் சென்டரு இல்லை அதுகளுக்கு. புரியுதுங்களா? செப்பரேட் சென்டரு இல்லை. இங்கே வாட்சரை கூட நீங்கள் செப்பரேட் சென்டராக பேரலாக உருவாக்கிடக்கூடாது. புரியுதுங்களா? அதாவது வந்து பார்க்காமல் பார்த்தல், அதுதான் அதுதான் சொல்கிறேன், பார்க்காமல் பார்த்தல். அதனால் நீங்கள் எப்பவுமே வந்து முடிச்சிருங்க. அதாவது பிரியாவை, பிரியான்னு ஒத்திய வந்து உருவாக்கி பார்க்க வைக்காதீங்க. ஒரு ஆக்சுவலாக ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு விஷயம்தான் நடக்குது. ஒரு ஒரு எண்ணம் தான் வருது, ஒரு சலிப்பு தான் வருது, ஒரு ஒரு பேச்சு வருது. யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்க, நீங்கள் ஒன்று பதில் சொல்லணும் இல்லாட்டி பதில் சொல்லாமல் இருக்கணும். பதில் சொல்கிறதுன்றது ரியாக்ஷனாகவும் இருக்கும், கரெக்டா? இவங்களுக்கு இப்படி சொன்னால் தான் சரியாக இருக்கும்னு ஆல்ரெடி செட் பண்ணது பேர் ரியாக்ஷன், கரெக்டா? அதாவது உங்களோட அறிவு ஆளுமை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ரியாக்ட் பண்ணுவீங்க அவங்களுக்கு. புரியுதுங்களா? இல்லைப்பா இப்போ வேண்டாம்னு வீங்க, இல்லைப்பா நம்ம வேணாம் வேணாம், அது ஏதான ஒரு நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே கிளீனாக உங்கள் உங்கள் ரியாக்ஷன் வந்து பவர்ஃபுல்லாக டாமினேட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? எல்லாத்தையுமே வந்து உள்ளுக்குள்ள ஃபஸ்ட்டு டிட்டாச்சுட்டா, உள்ளுக்குள்ள பிரியாவை வந்து நீங்கள் ஒரு இவெண்ட்டில் தான் வந்து நீங்கள் வாட்ச்ஃபுல்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. எப்பவுமே எப்பவுமே சகஜமா இருக்கணும், சகஜமா இருக்கணும். நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு குழந்தைகள் இருக்கு, உங்க பிரெக்னன்சி எல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரலா தான் நீங்க பிரெக்னெண்டா இருப்பீங்க இந்த ஃபீலிங்கோட. புரியுதுங்களா? அதே மாதிரி குழந்தை பிறந்த பிறகு கூட இதெல்லாம் நோ ஒன் ஸ்டார்ட் எனி ஒன். புரியுதுங்களா? அந்த குழந்தை பிறந்து அதை கவனிச்சிக்கிறது, அதை போய் அது மேலேயே புத்தி இருந்துட்டு இருக்கிறது அப்படின்றதுலாம் சகஜமா நேச்சுரலா இருக்குல்ல. அப்படின்னா என்ன, அந்த அந்த ஆன்மாவையே நீங்களே சப்ஸ்டியூட் பண்ணிடுறீங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து இங்க சகஜம் ஃபர்ஸ்ட் வரணும், நம்மளோட வந்து நம்மளுக்கு சகஜம் வரணும். அந்த சகஜத்துல வந்து நீங்க வந்து யூ ஷுட் பிகம் இன்கேபபிள் ஆஃப் ரியாக்டிங். புரியுதா? எந்த ஒரு இமோஷன் வந்தாலும் அது வந்து இட் இஸ் நாட் யூ. புரியுதுங்களா? இப்போ வந்து இந்த பொருள் என்னோடது, திடீர்னு ஒருத்தர் வந்து தபால் வந்து எடுத்துட்டு போறாருன்னா, இது மேலே நான் அபிமானம் வச்சிருந்தேன்னா உடனே அஃபெக்ட் ஆகிடுவேன் ஃபர்ஸ்ட்டு. என்னங்க இது, நான் யூஸ் பண்ணின்றது பக்கத்துலேயே வச்சுருக்கேன், நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படி இப்படின்ட்டு சரு 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 எல்லாம் ரியாக்ஷனு. அந்த அளவுக்கு வந்து நான் முன்னாடியே பண்ணி முடிச்சிருவேன். யாரோ வந்து எடுத்துன்னு போனால் கூட பேசாமல் பார்த்துக்கிட்டே இருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்னதான் என்ன நடந்தா நடக்கட்டுமே, போனா போட்டுமே அப்படின்ற உயிர் போற அளவுக்கு இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முடிச்சுடணும் இங்க. எப்படின்னா டிஸ்டன்சிங், அதாவது ஈல்டிங், பீயிங் வல்னரபிள். அதுக்கு தான் இந்த அஞ்சறிவு பிராணிகள்லாம் இப்ப சொன்னேன். ஒரு ஒரு காக்கா வந்து ரெண்டு ஜோடி காக்கா வந்து டபால் ஏறி பறக்க ஆரம்பிக்குது. இது உடனே பின்னாடி இதுவும் பறக்குது, அது போய் வேற இடத்துல போய் உட்காருது, இதுவும் கொஞ்ச தூரத்தில் போய் உட்காருது, திருப்பி அங்கேயும் திருப்பி இதே இடத்துக்கு வருது, அதுவும் திரும்பி. தேர் இஸ் நோ சென்டர் விச் இஸ் ஆப்ரேட்டிங். அது என்ன பண்ணுதோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ்லேயே இது போகிற மாதிரி நம்ம வந்து வி ஷுட் கிவ் அப். இட் இஸ் நாட் மை ஆக்ஷன், இட் இஸ் நாட் மை திங், ஈவன் மை பாடி இஸ் நாட் மை திங், ஈவன் வாட் எவர் த தாட்ஸ் தட் அரைஸ் இன் மீ, தே ஆர் நாட் மீ, தே ஆர் ஃபண்டமெண்டலி நாட் மீ. இதில் வந்து ஊறிடணும். புரியுதுங்களா? எல்லா உணர்ச்சிகளும் இல்லை, என்ன வேணால் வருமா உலகத்தில், என்ன வேணால் வரும், கடைசி மூச்சு வரைக்கும் வந்துட்டே இருக்கும். ஆனால் எல்லாம் ரெப்படிஷன். இதே தான் அஞ்சறிவு பிராணிகள் வந்து தெரியாமல் பண்ணுது. நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணோம், வரட்டுமே போகட்டுமே கிடைக்காம இருக்கட்டுமே அப்படின்னு எல்லாம், ஒய் நாட், ஒய் நாட், ஒய் நாட் திஸ் ஹேப்பன் டு மீ அப்படி அந்த சைடும். புரியுதுங்க? அந்த சைட்லேயும் ஃபுல் லிவரேஜ், ஃபாரும் ஃபுல் லிவரேஜ், அகைன்ஸ்டும் ஃபுல் லிவரேஜ். இப்போ உங்களை என்ன பண்ண முடியும்? புரியுதா? அசைக்க முடியாது. இதுதான் உணர்வில் வந்து கிரவுண்ட் ஆகுதுன்னு பேர். இது வந்து சாதாரணமாக இருக்கும் பொழுதே நீங்கள் பண்ணிட்டு இருக்கணும். சாதாரண, அதாவது
இது வந்து என்னென்ன மெத்தட் கிடையாது. சாதாரணமாக இருக்கும்போதே சாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கணும். சாய்ஸ்லெஸ் தான், என்ன உணர்ச்சி வேணால் வரலாம், என்ன தாட்டு வேணால் வரலாம், என்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் கூட வரலாம், கன்ஃபியூஷன் கூட வரலாம். பிகாஸ் சைக்காலஜின்றதே அப்படி தான், அதுக்கு ஒன்றுமே தெரியாது. பழைய பழைய பயோ மெமரியில் என்ன இருக்கோ அதெல்லாம் கிடு 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 கிடுக்குன்னு ஃபிட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த உலகத்தில் வந்து எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அணுவிலேருந்து ஆகாசத்துலேருந்து எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் அலவன்ஸ், அதுதான் ஒரு விதத்தில் அதுக்கு பேர் சரண்டர்னு பேர், புரியுதுங்களா? எது நடந்தாலும் நடக்கட்டும். இந்த ஒரு எம்ஜிஆர் பாட்டே ஒன்று இருக்கேன், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு, இருட்டின் மீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதி, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்கார் அப்படி வரும். அந்த தலைவன் வந்து ஆன்மபுரம். இந்த பிரியாவுக்கு என்ன வேணா நடக்கட்டுமே. இது வந்து உணர்வுலேயே நான் சொல்கிறேன், அதில் டைம் கம்பல்ஷன் கிடையாது. ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டோடைப்பு செட் பண்ணி இங்கே வாழறதில்ல. அப்படியே காற்று எப்படி வேணால் வரும், எப்படி வேணால் போகும், அப்படி இருக்கு இல்லைங்களா? அதே போல் சைக்காலஜியில் என்ன வேணால் நடக்கும், அப்சல்யூட் அலவன்ஸ். அதனோட உச்சம் என்ன சொல்லுவாங்க இவங்க ஞானியர்கள் வந்து, நெருப்பு வந்து சாதாரணமாக மேல் நோக்கி தான் எரியும், அது கீழ் நோக்கி எரிஞ்சால் கூட ஆச்சரியப்பட மாட்டாங்களாம். பொறுமா, தண்ணி கீழ் நோக்கி போகும், குளிர்ந்த தண்ணியே மேல் நோக்கி போச்சுன்னா அதை பார்த்தாலும் ஆச்சரியப்பட மாட்டாங்களாம். ஒரு பொன் கலர் கீரி வந்து பகவான் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு நாள் அந்த ஸ்கந்தாசிரமத்துக்கு பொன் கலரில் கீரி பிள்ளை விறு 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 விறுன்னு கூட்டத்தில் எப்படி இப்படி இப்படி நெஞ்ச மாதிரிதான், எல்லோருக்கும் ஒரே பொண்ணு பார்த்த ஒரே ஆச்சரியம். கேஷுவலாக அவர் மாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கார், அவரும் பார்க்குறாரு, பட் உள்ள எதுவும் போல வியப்போ ஒரு பிரமிப்போ இல்லாட்டி வந்து அதை பற்றி ஏதானோ உடனே தாட்ஸ் ப்ரொடக்ஷனோ, இதில் தாட் ப்ரொடக்ஷனில் ரியாக்ஷன்ஸ் கரெக்டா? உனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது ஒப்பீனியன் உள்ளே பாஸ் ஆகிட்டே இருந்துச்சுங்க, அது ரியாக்ஷன். அந்த மாதிரி எந்த ரிமோட்டும் நம்மளை இயக்காது, ஆட்டி விற்காது. இதுதான் வந்து ஃபுல் ப்ரூஃபாக உள்ளுக்குள்ள ஞானத்தில் செட் ஆகிட்டு இருக்கு, புரியுதுங்களா? அப்போது கேக் வாக், எல்லாமே கேக் வாக். இது ஒரு விதத்தில் சரண்டர்னு வாங்க, நம்மளாவே வலியை முடிக்கணும், நம்மளாவே வலியை முடிக்கணும். எப்பவுமே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ரெடியாக இருக்கணும், என்ன வேணாலும் நடக்கட்டும், புரியுதுங்களா? பயத்தினால இல்லை, அப்படி தான் இந்த எக்ஸிஸ்டன்ஸ், புரியுதுங்களா? அது அடிப்படை உண்மை. இந்த கொஸ்டின் சில்லியா கூட இருக்கலாம், ஆனா எனக்கு ரொம்ப நாள் அந்த கொஸ்டின் இருந்துட்டு இருக்கு. நம்ம வந்து நேச்சுரலாவே பியூர் சோல்ஸ் தான், எல்லாருமே பியூரா தான் இருக்கும். அப்புறம் ஏன் இடையில அந்த இம்ப்யூரிட்டி வந்து அங்கே தானே இறைவன்ட்ட இருந்து தான் இறங்கி, அது என்னோட ஐடோன்னு எனக்கு புரிஞ்ச அறிவுப்படி அங்கிருந்தான் இறங்கி வந்திருக்கோம். அது ஏன் அது இம்ப்யூர் ஆகி இவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பி எல்லாத்தையும் உணர்ந்து அவனை நாடி அவனை போய் அடையணும் அப்படின்றது எனக்குள்ள ஒரு கேள்வி. அது எப்படி அது ஆகுது, பியூரா இருக்கிறது ஏன் திரு இம்ப்யூர் ஆகுது, திருப்பி அங்கே போய் தான் அடைய போகுது, அது ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு ரொம்ப நாள் அந்த கேள்வி மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அதான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு பார்த்தேன். இதுல எல்லாருக்குமே இந்த கேள்வியுமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் பிரியணும்? ஆக்சுவலா நீங்க உள்ள போக போக தான் தெரியும் பிரியவே இல்லைன்னு. இது எப்படி போய் முடியுது தெரியுங்களா? அதுக்குதான் வந்து நம்ம வந்து யதார்த்தமான ஒரு நிலையை சொல்லி சொல்லி சொல்றோம். ஆழ்ந்த உறக்கத்தில் பிறந்தவரே இல்லை நீங்க, தனி சைக்காலஜியே அங்கே இல்லை, தனியாக உங்களுடைய பாடியிலேயே எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸாக இப்போ இருக்கிறது கூட மனம்தான், அதை தான் நம்ம வந்து பயோ ஹார்ட் டிஸ்க்கு மெமரி கார்டு அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ ஆழ்ந்த உறக்கத்தில் வந்து சிவமும் நாமும் ஒன்று, பரம்பொருளும் நாமும்,
அப்போ ரெண்டு கூட சொல்லக்கூடாது, அது வந்து அத்வைத்தம் ஸ்டேட்டே, பியாண்ட் டியூவலிட்டிஸ். பிறந்தவர்களே இல்லை, பிறந்தவர்களுக்கு தான் இப்படி வந்து அந்த, ஏன்னா அவங்க வந்து திருப்பி ஏதோ சாதகம் பண்ணுறவன், என்னைக்கோ அடைய போறவன் அப்படின்றதெல்லாம் கூட பொய். ஏன் பொய்னா, உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அது மறைக்கப்பட்டிருக்கு, அந்த சைடு மறைக்கப்பட்டிருக்கு. எந்த சைடு? நம்ம பிரியவே இல்லை, பிறந்தவர்களே இல்லை, ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லாரும் அதை அண்டர்கோ பண்ணுறோம். அந்த ட்ரூத் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து எட்டாக்கனியாக போயிடுதுல்ல, ஆழ்ந்த உறக்கத்தில் பிறந்தவரே இல்லை, புரியுதுங்களா? மனமே இல்லை, தனித்த உணர்ச்சிகள் இல்லை, கடவுள்லேருந்து பிரிஞ்சு தன்மை இல்லை, எதுவுமே இல்லை, கடவுளே இல்லை, பொறுமை. கடவுளும் இல்லை, ஜீவனும் இல்லை, பரமாத்மாவும் இல்லை, ஜீவாத்மாவும் இல்லை, எதுவுமே இல்லை, இல்லை இல்லை இல்லை. ஆனால் உயிர் இருந்திருக்கு, உயிர் இருந்திருக்கு. அந்த உயிர் எப்படி இருக்கு? பியூராகவே இருக்கா இல்லையா? சரி, இப்போ 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 வந்து எழுந்தது எது? எழுந்தது தான் இவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார், உடல் உணர்ச்சி தான் எழுந்துக்குது. பிரியான்ற உடல் உணர்ச்சி தூக்கத்தில் அந்த ஏதோ ஒரு எண்ணம் மூலமா, புரியுதுங்களா? நீங்களாவே உங்க புத்தியில வந்து எழுந்துக்கும் போதே வந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு, ஏதோ பொறுப்புகள் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு, ஏதோ கடமைகள் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு, என்னவோ விதமா என்னவோ விதமா எழுந்துக்கிற அந்த உடல் உணர்ச்சி தான் இங்க வந்து நான் அப்படின்றார். அந்த ஒரு செய்யுள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்கும். சடவுடல் நான் என்னாது, அதாவது இது எல்லாமுமே ஜடம், நம்ம உணர்ச்சிகள்லாம் கூட ஜடம், பொறுமா, நம்ம பண்ற சாதகங்கள்லாம் கூட ஜடம், எல்லாம் இப்ப நீங்க கேட்குற கேள்வியும் நான் சொல்ற பதிலும் எல்லாமுமே மெமரி கார்டில் வந்து வந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாம் ஒரு ப்ரிசைஸ் பாயிண்ட்டை நோக்கி போறதுனால இது வந்து அற்புதமான மலருதல். நீங்க சச்சங்கத்துக்கு ஆட்பட்டு இருக்கிறது, நான் சச்சங்கத்துல இந்த விளக்கங்கள்லாம் கொடுக்கறது. ஆனால் சாதாரணமாக மற்றவங்க எல்லாமுமே வந்து அதே ஜெராக்ஸை திருப்பி திருப்பி பார்த்துட்ருப்பாங்க, அதே ஜெராக்ஸை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, எல்லாமுமே ஜடம். சாதகன்னு ஒத்தனும் கிடையாது, சாதகம் பண்ணுறதுக்கு வழிமுறைகள்னு தனியாக கிடையாது, போய் அடையிறதுன்றது ஒன்று கிடையாது. ஸோ அப்படி இப்படின்னெல்லாம் வந்து பிரிவே இல்லாமல் ஆழ்ந்த உறக்கம் போலேயே இருக்குது எப்பவுமே. இப்போ இருக்குது, நாமே கடவுளாக இருந்த, இல்லாட்டி கடவுளே இந்த உயிராக இருந்த, அந்த உயிர்ப்பா பியூர் உயிர்ப்பாக இருந்த, மனமற்ற உயிர்ப்பாக இருந்த, அகந்தையற்ற உயிர்ப்பாக இருந்த ஆழ்ந்த உறக்கம் போல இப்பவும் இருக்கு, இருக்கு. ஆனா இந்த சைடு நீங்க இவ்வளோ தூரம் வந்து இதுல சேர்ந்துட்டீங்களே, பிரியாவா வந்து அடைச்சிக்கிட்டு நிக்கிறீங்களே அவரை உள்ள நுழைய விடாம, புரியுதா? அவர் பியூராகவே இருக்காரு, உங்க சித்தம் வந்து கலங்கி இருக்கு. கலங்கின தண்ணியில சூரியனுடைய பிரதிபலிப்புனால தெரியல. இப்ப சச்சங்கங்கள் மூலமாக நீங்க உள்ள வந்து என்ன ஆகுதுன்னா, வாசனைகளினுடைய வீரியம் வந்து போகுது. குரு சந்நிதியில் என்ன ஆகுதுமா, உங்களுக்கு வந்து இது வந்து காத்துல ஒட்டடிக்க, இது ஸ்பேஸ்ல ஒட்டடிக்கிற மாதிரி அடிச்சு வாசனைகள்லாம் எகிரி போயிட்டு இருக்கு. அப்போ சித்தம் வந்து அப்படி சுத்திகரிக்கப்பட்டு, ஆனா நானுன்னு ஒத்தருமை இல்லையே அப்படின்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். நான் தானே பிரிவு, நீங்களா இருக்கிறது தானே ஒன்று ஒன்று. ஒவ்வொரு க்ஷணமும் என்ன, நீங்கள் வந்து அங்கே போகணும், பொண்ணுக்கு இதை பண்ணணும், பையனுக்கு இதை பண்ணணும், ஆஃபீஸ்க்கு இப்படி சொல்லணும், இவங்களுக்கு இப்படி சொல்லணும், நாளைன்னு ஒன்று இருக்குது, அடுத்த வருடம்னு ஒன்று இருக்குது, உங்களோட வயோதிகம்னு ஒன்று இருக்குது, அப்படி இப்படின்னு என்னென்னவோ இதெல்லாம் இருக்கு இருக்கு இருக்குன்றதெல்லாம் போய், சகலமும் போய். அதான் அவர் என்ன சொல்றாரு, சடவுடல் நான் என்னாது. சடவுடல்னா எல்லாமே சடங்க, உங்க உணர்ச்சி கூட சடம். தூக்கத்துல இருந்து அப்படியே எழுந்துக்கிறோம் இல்லைங்களா, சரி அங்க போய் அதை முடிக்கணும் அப்படின்னு எழுந்துக்கிற அந்த உணர்ச்சியே வந்து அதுக்கு சுய அறிவு கிடையாது, அது அங்க மெமரி கார்டில் பதிஞ்சது. அந்த வீரியத்தை வச்சுட்டு இருக்கிறதுனாலயே அந்த வீரியம் இருக்கிற வரைக்கும் உங்க உண்மை தெரியறதுக்கு சான்ஸே இல்லை, பொறுமா. யாரும் யாரையும் மறைக்கல, அது சதா தொடங்கிட்டு இருக்கு. ஞானி அதுவாகவே இருக்காரு. ஆனா நம்மளாம் என்ன பண்றோம்,
இந்த உணர்ச்சி மயமாவே இருக்கும். உணர்ச்சி வந்து உடம்புல இருந்து பிரிக்க முடியாது, அது குரு சந்நிதியில தானா நடக்குது, தானா நடக்குது, உங்களை தாண்டிதான் நடக்கும். ஆக்சுவலா உங்களோட முயற்சி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா. ஆமா, அப்சல்யூட் ட்ரூத் இது. இந்த ஃபீல்டு தான் உங்களை மாத்தி அமைக்குமே தவிர உங்க முயற்சிக்கெல்லாம் அகந்தையெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. தீரத்தனாலும் வரவே வராது. ஏன்னா அவ்வளோ நுணுக்கமான வேர்கள் எங்கேயோ ஊடிருவு இருக்கு. இதனுடைய வேர்கள் ஆகாயத்தில் உள்ளலன்னு பகவத்கீதையில சொல்லுவார். இந்த சம்சார விருட்சத்தினுடைய வேர்கள், சாதாரணமா மண்ணு கீழே தானே ஒரு மரத்தினுடைய வேர்கள் இருக்கும், ஆனா இந்த சம்சார மரம் அப்படின்ற இந்த மரத்தினுடைய வேர்கள், அதாவது வாசனைகளுடைய வேர்கள் ஆகாயத்தில் உள்ளது அப்படின்வர் இவர் பகவான் கிருஷ்ணர். அந்த மாதிரி வந்து பிரிஞ்சவனே இல்லை, யாருமே பிரியல, இருக்கிறது அது ஒன்று தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால்தான் அந்த சாந்தி மந்திரம் கூட என்ன சொல்லுவாங்க, பூர்ணம் அத பூர்ணம் இதம் அப்படின்வாங்க. இதம்னா இவைகளும் பூரணம், ஆனா இவைகள் பூரணமே அல்ல. இது மூலம் அடையவே முடியாது. நீங்க பிரியாவா இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஆன்மீகமே பொய்யான ஆன்மீகம் ஆகிடும். பிரியாவை நீங்களே வந்து குடைஞ்சி எடுத்து உனக்கு எங்க இருப்பு அப்படின்னு நீங்க பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அங்க இருக்காது, அதுதான் அங்க தெளிவு. அந்த மாதிரி ஒவ்வொரு பலூனையும் உடைக்கணும், ஒவ்வொரு நீர்க்குமிழியும் சீட்டே அங்க வந்து உங்களை உட்காரவே விடக்கூடாது உள்ளுக்குள்ள, புரியுதா? எங்கேயும் ஆசனம் போட்டு இது போட்டு திட்டமா காலத்துல உட்கார்றது, உடம்பா நினைச்சு உட்கார்றது, உறவுகளை நினைச்சு உட்கார்றது, ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல ஒண்ணுமே இல்லை. நீங்களே இல்லாதப்ப இவைகள்லாம் நீங்களா பொன்னஞ்ச கற்பனைகள், அதனாலதான் பிரிவு என்னைக்குமே இல்லை, என்னைக்குமே பிரிவு இல்லை. இது துல்லியமா விளங்குற இடம் வந்து ஞானியர்னுடைய இருப்பிடம். நீங்க அமெரிக்காவுக்கு போயிட்ட பிறகு கூட அந்த அளவுக்கு மானசீக உணர்வுல நீங்க லிங்க் ஆனீங்க வச்சுங்களேன், அங்க வாசனைகள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமா, இது பெரிய ரசவாதம். இதுக்கு வந்து அதான் சொல்லனே, அமெரிக்கான்ற அந்நிய தேசமே போய், நீங்களே போய் போது, நானே போய் போது ஆழ்ந்த உறக்கத்துல தேசங்கள் மெய்யாயிட்டு முடியுமா? ஸோ தேசத்தை கடந்த ஒரு நிலையில இருக்கிற அந்த ஞானியர் சந்நிதியில வரவங்களுக்கு வாசனைகள் எல்லாம் சர்வசாதாரணமா, அதாவது டபுள் ப்ரமோஷன் ட்ரிபிள் ப்ரமோஷன் இல்ல, விறுவிறுவிறுவிறு தூக்கி மேல உட்கார வச்சிருவாரு. ஆனா அது தாங்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி இருக்காது, புரியுதா? பியூரிட்டியை தாங்க முடியாது, புரியுதா? அப்சல்யூட் இன்டெலிஜென்ஸ் வந்து இட் இஸ் பேர்னிங், இட் வில் பேர்ன் யூ, புரியுதா? அதனாலதான் ஃபுல்லாவும் அது அதுக்கேத்த மாதிரி தான் அது போகும், ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகும் போகும். ஆனா நீங்க அந்த குதூகலம் வர ஆரம்பிச்சிடும் உங்ககிட்ட, புரியுதா? ஆமா, பியூரிட்டியினுடைய டேஸ்ட் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு சீஷோர் எங்கேயோ இருக்கு, போக போக அந்த கடல் காத்தினோட வாசனை வரும்ல, ஜில்லிப்பு தெரிய ஆரம்பிக்கும்ல, அத போல இந்த வாசனைகள் எரிய எரிய உங்ககிட்ட ஸ்ரத்த கூட கூட, சரணாகதி உள்ளுக்குள்ளேந்து கூட கூட, அதுக்கு நீங்க பக்கத்துல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா அங்க வந்து அங்கேருந்து பணிவு அப்படி இருக்கணும். 30,000 கிலோமீட்டர் 40,000 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் உங்களுடைய சரணாகதி ஃபுல்லா இருந்ததுன்னா அங்கேயே இன்ஸ்டன்ட் உங்களுக்கு அங்கேயே தெரிஞ்சிருவா, அடாடா இந்தியாவும் இல்லை, அமெரிக்காவும் இல்லை, பிரியாவும் இல்லை, குருவும் இல்லை, சிஷ்யனும் இல்லை, அப்படியே பாடுறாரு. இவரு நம்ம இவர் ஷாதிசங்கர், குரோர் நைவ சிஷ்ய நைவ அப்படின்லாம் பாடுறாரு. மாத்தான ஜென்ம, மாத்தான பிறக்கவும் இல்லை, அம்மாவும் இல்லை, குருவும் இல்லை, சிஷ்யனும் இல்லை, சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம், சித்து ஆனந்த ரூபம், அதாவது என்ன, பியூர் இன்டெலிஜென்ஸ். அதுதான் பியூர் இன்டெலிஜென்ஸை எடுத்து எடுப்பில் கொடுக்கவும் முடியாது, உங்களுக்கு கொள்ளவும் முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்டிலிங் நடக்கிறது. உங்கள் ஆர்வம் மொத்தம் எப்பவும் பீக்கில் இருக்கும், ஆனால் கொள்ள முடியாது உங்களால், புரியுதா? உங்கள் ஆர்வம் இருந்தாலே போகிறோம், அது தானாக நடக்கும் உள்ள வேலை. எப்படி நீங்க வந்து நீங்க வந்துட்டீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு முன்னாடி, கரெக்டா? அதனால ஆர்வம் தான், இது வந்து மெஷர்மெண்ட்ல இதுவே பண்ண முடியாது, டேலியே பண்ண முடியாது, புரியுதா? அதனால இங்க பிரியவே இல்லை.
எப்பவுமே அந்த ஸ்லோகம் பூரா இதுதான் சொல்றாங்க, பகவான் அதுதான் சொல்றாரு. சடவுடல் நான் என்னாது, அதாவது எல்லாமே ஜடம், உணர்ச்சி பொங்க பேசுற அறிவார்த்தமா சுட்டறிவு நாலேஜை வச்சுட்டு இருக்கிற நம்ம எல்லாமே, நம்மளுடைய சுட்டறிவுகள் எல்லாமே ஜட இயக்கங்கள், இல்லாட்டி அதிகாரபூர்வமா சர்வ சாதாரணமா பயோ மெமரி கார்டு, பயோ ஹார்ட் டிஸ்க்னு சொல்றேன். ஏன்னா அந்த மாங்கொட்டக்குள்ள வரப்போற அத்தனை மாம்பரங்களும் அத்தனையும் இருக்கு, ரெடியா இருக்கு. ஒரு பொய்யான ஒரு காலம் தான் என்ன ஆகுது, 5 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய மரம் மாறுது, அதுக்கப்புறம் அந்த மரத்திலேருந்து வந்த வித இன்னொரு மரம் மாறுது, இப்படின்னு ஒரு 100 வருஷத்துக்குள்ள அதனுடைய பல மரங்கள் அப்படி வரா மாதிரி. அந்த 100 வருஷங்கள்ன்றதும் பொய், ஏன்னா ஆழ்ந்த வர்க்கத்துல காலமும் இல்லை தேசமும் இல்லை, ஒரே ஒரு பியூர் அறிவு ஏகமா எல்லாமா இருக்கு. அததான் அவரு சடவுடல் நான் என்னாது, அந்த சித்து அந்த அறிவு அந்த சத்து அந்த வர்க்கத்துல இருக்குது, அதுவும் உதியாது, சச்சித்து உதியாது. என்ன பண்ணுது, உடலளவாய் நான் ஒன்று உதிக்கும் இடையில் அப்படின்றாரு. இடையில்னா எதுக்கு, அந்த தோன்றாத ஆழ்ந்த வர்க்கத்தில் தோன்றாத வெளிப்படாத உணர முடியாத அந்த சத்து அந்த சித்து அதுக்கும் இந்த கம்ப்ளீட்டா ஜடமா இருக்கிற இந்த விழிப்பு நிலைக்கும், விழிப்பு நிலை எல்லாம் ஜடமா சந்தேகமே படாதீங்க. இந்த ஆப்ஜெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இன்டெலிஜென்ஸே கிடையாது, பொறுமா, அதை விட 5 அறிவு பிராணிகள்லாம் இன்டெலிஜென்ட். ஏன்னா அவைகள்லாம் நல்ல பூகம்பம் வரத்துக்கு முன்னாடியே தெரியுது, ஒரு எரிமலை வெடிக்க இதுவாக போறதுன்றதுக்கு முன்னாடி எல்லா பறவைகளும் இடம் மாறி போயிடுது. கடலுக்கு அடியில கூட பூகம்பம் வந்ததுன்னா கூட மீன்கள் எல்லாம் இடம் மாறுகின்றன, கிடுகிடுன்னு எவ்வளவோ அவ்வளோ சென்சிட்டிவா எல்லாம் உணர்வு மயமாவே இருக்கு. ஒன் வித் த காஸ்மாஸ் தயார் வி, நம்ம ஈகோ என்ன பண்ணிடுச்சு, நம்ம உடம்பு அளவா நல்ல சேருல மாட்டின்ற ஒரு கால் மாதிரி எங்க பிடிச்சாலும் திருப்பி திருப்பி அங்கங்க போயிடுறோம், புரியுதுங்களா, உணர்ச்சிகள் இழுக்குது, அதனால உணர்ச்சிகளே திருப்பி அந்த சுழற்சியிலே சிந்தனைகள் இருக்கு, அது கிடையாது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, சத்து சித்து உதியாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல உதிக்காத சத்து உதிக்காத சித்து எந்த ஃபார்முக்கும் வராத ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற அந்த பேரிருப்பு பேரறிவு, இது ரெண்டும் வரவே வராது. இந்த சைடு இதுக்கு வந்து சுயறிவு கிடையவே கிடையாது, பிரம்மாண்டத்துக்கே சுயறிவு கிடையாது, புரியுமா, எழுந்திருந்த எவனுக்கும் சுயறிவு கிடையாதுங்க. சுயம்னா என்ன, ஆன்ம அறிவு கிடையாதுங்க, அந்த சத்த பத்திய அறிவு கிடையாது, எல்லாம் வந்து ஜட அறிவு, ஜடத்தோட சேர்ந்த அறிவு, ஜடத்தோட சேர்ந்த அறிவு எல்லாம் அந்த இடமெல்லாம் கூட வந்து அதுதான் வந்து பூரணமா இருக்கு, அந்த பொருள் தான் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற பொருள் சத்து சித்து தான் இங்கேயும் பூரணமா இருக்கிறதுனால ஒரு மாங்கட்ட கூட காலத்துல நிறைய மரங்களா வரா மாதிரியும், ஒரு மனிதன் கூட காலத்துல பக்குவம் அடைகிற மாதிரியும் காலம்லாம் ஒண்ணு வருது, புரியுதுங்களா. இடையில் இத பண்றது உடல் அளவாய் நான் ஒன்று உதிக்கும், அத பேசுறவன் ஆக்சுவலா ஒரு பறவைக்குங்க, இல்லாட்டி ஒரு மாட்டுக்கு வச்சுக்கோங்களேன், மாட்டுக்கு வந்து எப்படி ஒரு ஆகாரத்தை பார்க்குது, மொள்ளமா நடக்குது, அந்த மரத்திலேருந்து மொள்ளமா அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, அவ்வளவுதான், அது ஒரு டிஸ்கிரீட் மூமெண்ட், முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிட்டு அப்புறம் என்ன, பின்னாடி யாரோ சத்தம் பண்றாங்க, ஒரு லாரி வந்து நிக்குதுன்னு வச்சுங்களேன், இப்படி மொள்ளமா திரும்பி போகும். ஸோ அடுத்தது அந்த சவுண்டு ஹார்ன், அதுக்கு உண்டான ஏதோ ஒரு பயம், இது தனி முன்னாடி சாப்பிட்டது தனி, நடுவுல லிங்க் கிடையாது. என்னப்பா இது, நான் சாப்பிட்டு இருக்கும்போது யாரோ வந்து ஹார்ன் அடிக்கிறான், அப்படி கிடையாது, புரியுதா. இங்க பிரியாக்கு வந்துகிட்டே இருக்கு, கேப் எல்லாம் ஃபுல்லா இருக்கீங்க, புரியுதா, வரத்துக்கு முன்னாடி பாதுகாத்துக்கறீங்க, அங்க ஒரு லாரி வருது கிடு 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 கிடுன்னு, நம்ம மாடாவே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், மனிதன், நான் மனிதன் ஆனா மாடு, மாடு மாடுனுடைய சேஷ்டைகள் அளவுக்கு தான் உணர்ச்சிகள் இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டு அங்க பார்க்கும்போது ஏய் வண்டு வேகமா வரண்டா வேகமா வரண்டா அப்படி சாப்பிட்றது போட்டு ஓரமா பாதுகாத்துக்கிறதுக்கு ஓடுறோம் இல்லைங்களா, அந்த உடல் அளவாய் நான் உதிக்குது, உதிக்குது, உதிச்சு நடக்காததையும் நிஜம் நிஜத்துல கொஞ்சம் கூட இல்லாத ஒரு பொய் வஸ்து நடு நடுவுல, ரெண்டு தாட்டுக்கு நடுவுல, ரெண்டு உணர்ச்சிக்கு நடுவுல சரு 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 சருன்னு வருது, அதுதான் பிறவியே. அவனை கவனிச்சா போறோம்,
உடலளவாய் நான் ஒன்று உதிக்கும் இடையில், இதுதான் அதுக்கும் இதுக்கும் போட்டா முடிச்சு. இது பேர் தான் பிறவி, இது பேர் தான் உயிர், போலி உயிர். நீ நம்ம மாடு மாதிரியே இருந்தோம்னா நினைச்சு பாருங்களேன், ஒண்ணு மாடு வந்து அந்த லாரிக்காரன் வந்து அடிச்சிடறான், அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு இருந்தது, அப்புறம் அடிச்சிடறான். ஒரு மானை கூட ஒரு புலி வந்து வேகமா வந்து பிடிக்குது, பயத்துல அது ஓடுது, அது கண்ண எதிர்க்கே உயிர் போகுது. அதுக்கு வந்து உயிர் போற ஒரு கண்டினியூட்டி எல்லாம் கிடையாது, அப்படியே ஆஃப் ஆயிடுது. புரியுமா? அப்படியே டெத்து. டெத் இஸ் நெக்ஸ்ட் ஈவென்ட் டு தட் பாடி, அண்ட் இட் இஸ் நாட் அவேர் தட் இட் இஸ் எ டிகிர். மானும் தெரியாது அதுக்கு. புரியுமா? நான் மாட்டுக்கு மேஞ்சின்னு இருந்தேன், தடால் இந்த புலி வந்து எதிர்பாராத விதமா என் கழுத்தை பிடிச்சி இப்படி இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு, என்ன இழுத்துக்கிட்டு. அப்படிலாம் ஒன்றும் கற்பனை கிடையாது. நடுவில் ஒரு ஈவெண்ட் புல்ல மேஞ்சின்னு இருந்தது, அடுத்த ஈவெண்ட் ஒரு புலியினோட வாயில இருக்கு, அவ்வளவுதான். அப்படியே போயிடுது, அப்படியே டெத்து நடக்குது திருப்பி. ஆனாலும் அங்க ஏதோ ஒரு உணர்ச்சி மயமா, ஒரு மானுன்ற ஒரு உணர்ச்சி மயமா இருந்தது இல்லைங்களா, அந்த உணர்ச்சி வந்து தொடர்ச்சியா இன்னொரு வடிவத்தை எடுக்குது. புரியுமா? ஒரு செகண்ட். அந்த உணர்ச்சியை, அது உணர்ச்சி வயப்பட்டு திங்கிங் இதெல்லாம் இல்லாததுனால அது திருப்பி அடுத்த பிறவி எடுக்காதா அப்படின்ற மாதிரி நான் கேட்கலாம் நினைச்சேன். அதுக்கு வந்து அது உண்டாதா அப்படின்ட்டு நீங்க அதை நான் சொல்ல வரீங்க. அதான் நான் சொல்லிட்டேனே, இது வந்து பயோ மெமரி கார்டு. பயோ மெமரி கார்டு, இப்போ மெமரி கார்டுனா நம்ம என்ன சொல்கிறோம் ஆக்சுவலாக? நீங்கள் இந்த மெமரி கார்டில் வீடியோவில் துல்லியமாக எல்லாம் பதிஞ்சிருக்கு, வீடியோ ஆடியோ மிக்சர். அதுக்கு முன்னாடி, மானுக்கு முன்னாடி பய உணர்ச்சி வந்து தத்ரூபமான நிகழ்வு, நிகழ்வு உயிர், உயிரே தாக்கப்படுகிறது. அது எப்படி பயோ மெமரியில் இல்லாமல் இருக்கும்? அது ஆனா ரியாக்ஷன் கிடையாது. அந்த பய உணர்ச்சியிலேயே இருக்கும், அந்த பய உணர்ச்சியிலேயே இருந்து லாஸ்ட் மூமெண்ட் அப்படியே அந்த 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 வாசனை மயமா, அந்த பயமாவே இறந்த உடல் தான் இறக்குது. உணர்ச்சி போல, பய உணர்ச்சி போல, மான் கடைசியாக கண்ட அந்த காட்சி உணர்ச்சி போகல, அது வந்து அறுவை வெளியில நிக்குது. அதுதான் பயோ மெக்கானிக்கல் ஆர்ட்ஸ் சொல்றேன் நான், அதுதான் பயோ மெமரி கார்டுன்னு சொல்றேன். புரியுதுங்களா? அது வந்து ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கு. அது ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்? அதுவே வந்து ஏதோ ஒரு புலி உடம்புலேயே சாரமா போய் அதனோட விந்துவாவே மாறிடும். விந்துவில் அந்த மெசேஜ் பிடிச்சிக்கும். இப்போ அது புலிக்குட்டியா பிறக்கும். கணக்கு செட்டில் ஆயிடுதா? அது மறந்து போயிடும், பழசு மானல மறந்து போயிடும். இப்போ பயப்பட்டது, அது பயப்பட்டது, இப்போ பயப்படுத்துவதா மாறிடும். பொறுமா? அந்த இடத்துல இருந்து அதான் சொல்றேன், உணர்ச்சி. நம்ம ஒரு உணர்ச்சியிலேயே இன்னொரு ஆப்போசிட்டும் அதுலயே இருக்கு. நம்மளுக்கு வந்து விருப்பு உணர்ச்சியோட வெறுப்பு உணர்ச்சியும் இருக்கு. புரியுதா? விரும்புதல் வந்து ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்க்கு போச்சுன்னா நம்மளுக்கு வந்து வெறுத்துருவோம். என்ன, என்னை வந்து கம்பல் பண்ணாத சொல்றேன் இல்லை, நான் மாட்டேன், எனக்கு வேணாம் அது, நீ சாப்பிடு அப்படின்னு கோபம் உணர்ச்சியாக மாறிடும். புரியுதுங்களா? ஸோ எப்போ எந்த எந்த ஒரே அதே உணர்ச்சியில எல்லாம் இருக்கு. ஒரு விருப்பு உணர்ச்சியில வெறுப்பு உணர்ச்சி இருக்கு, ஒரு நல்ல உணர்ச்சியில அதனோட ஆப்போசிட்டான கெட்டதும் இருக்கு. அதனால தான் இது வந்து தாக்கப்படுது. அந்த பய உணர்ச்சி எங்கேயும் போகாது. மான் செத்து போயிடுது, புலி அடிச்சுட்டு போயிடுது. புரியுதுங்களா? அதே புலிக்கு ஒரு 4 மாசத்துல இது குட்டியா பிறக்கும். பொறுமா, புலிக்குட்டியா பிறக்கும். இதுவும் அம்மாவோட சேர்ந்து அதுவும் வேட்டையாடும் மத்த மான்களை, மறந்து போயிடும் எல்லாம். நம்ம ஒரே சைடுதான் வரும். நான் நல்லவன்ற பேர் மாத்திரம் எனக்கு வந்து என்னைக்கும் இருக்கணும், நான் நல்லவனாவே வாழ்ந்துடணும், நல்லவனாவே போயிடணும், போயிடணும். புரியுதுங்களா? எங்க போவேன்? அந்த நல்லதனம் எங்கேயும் போவாது, கெட்டதனமும் எங்கேயும் போவாது. நல்லதனத்துக்குள்ளேயே கெட்டதனமும் இருக்கு, கெட்டதனத்துக்குள்ளேயே நல்லதனமும் இருக்கு. பயப்படுறவங்கிட்டயே தைரியசாலியும் இருக்கான், தைரியசாலிக்கிட்டே குழையும் இருக்கான். எல்லாம் எல்லா நவரசங்கள் தான்மா.
ஒன்பது விதமான குணங்கள், அந்த உணர்ச்சிகள் காடு மாறி 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 வேற வேற ஃபார்ம். இந்த உணர்ச்சி பயந்த உணர்ச்சி, பயப்படுத்துற உணர்ச்சியான ஒரு புலி உடம்பா மாறிடும். வருமா? கெட்டவன் கெட்டவன் ஒருத்தன் தாக்கப்பட்டான் வாழ்க்கை பூரா, அவன் அந்த உணர்ச்சி மட்டும் அவங்ககிட்ட தங்கிடும், அவன் உயிர் போயிடும், உடல் போயிடும், எல்லாம் போயிடும். அந்த உணர்ச்சி தானே அவனா இருந்தான், அவனாவும் வாழும்போது இருந்தான். கெட்டவனா இருந்த தன்மைன்றது என்ன? அவன் உடல் உணர்ச்சி, மன உணர்ச்சி தானே, கரெக்டா? ஏன் அவனை கெட்டவன் சொன்னாங்க? ஏதோ கெட்டதனமான சமூகத்துக்கு நல்லது இல்லாததெல்லாம் பண்ணியிருந்தான், அதனால சமூகத்தால் அவன் கெட்டவன் கெட்டவன் கெட்டவன்னு தூற்றப்பட்டான். தூற்றப்பட்ட உணர்ச்சி பூரா ஏறிடும், உடல் போயிடும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இவன் தான் கெட்டவன், அந்த உடம்பு மூலமா தான் நம்மளை நம்ம நினைச்சுப்போம். இவன் கெட்டவன், இவன் படிக்க தெரியாதவன், இவன் முன்னேற தெரியாதவன், இவன் கையால் ஆகாதவன், அப்படி இப்படின்ட்டுலாம் இந்த உடம்பு உடம்பு அதை தான் ஒரு ஃபுல் சயின்ஸை சொல்லிடுறாரு. சட உடல் நான் என்னது அப்படின்னு அர்த்தம், பிரம்மாண்டம் பூரா சட உடல்பா. அதுக்கு சுய அறிவு கிடையாதுப்பா, அது வந்து மெமரி கார்டு பதிவு மாதிரி. நீ நல்லன்னு போட்டிருந்ததுன்னா நல்லா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், நல்ல உடல்கள் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். பயந்த அப்படின்னா பயந்த உடல்கள்ல போயிட்டு இருக்கோம், பயப்படுத்துறேன்னா பயப்படுத்துற உடல்கள்ல போயிட்டு இருக்கோம். அப்படின்னு எங்க வேணா எப்படி வேணா உடல்களை மாத்தி மாத்தி உணர்ச்சிகள் எடுக்குது. உணர்ச்சிகளுடைய இதுதான் ரேஞ்சு தான் இங்க உயிர்கள், புரியுதா? நம்ம கண்டினியூஸா நீங்க கேட்கிற கேள்வியினோட அடிப்படை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உணர்ச்சியை பத்தி தான், கரெக்டா? உணர்ச்சி தானே இப்ப பிரியா, அங்கங்க தேங்கி நின்றதுதான் நீங்க கேள்வியை கேட்கறீங்க. சோ அவங்களா நீங்க நினைச்சிட்டு இருக்கிற உடல் கிடையாது அது, பொறுமா. பிரியாவனுடைய உடல் வந்து பிரியா கிடையாது, ஆனா இந்த நான் ஒன்னு நடுவுல உதிக்குது பாத்தீங்களா, அது வந்து நல்லா பதிச்சுக்குது. என்ன பயமுறுத்துறீங்களா, என்ன கெட்டவன் கெட்டவன் சொல்றீங்களா அப்படின்னு உருவேத்தி உருவேத்தி இந்த ஜென்மத்துல பண்ண முடியலன்னா கூட உணர்ச்சி உருவேறிக்கிட்டே இருக்கு, அப்புறம் உடல் ஒரு நாள் போயிடுது. அப்படியே அதே உணர்ச்சி என்ன ஆயிடுது, திருப்பி அதுக்கேத்த நல்ல குடும்பம், எல்லாருமே பெயர் பெற்றவர்கள், புகழ்மிக்கவர்கள், நல்ல சேவை செய்தவர்கள் அப்படின்ற ஒரு குடும்பம் ஆதர்சமா ஏதாவது ஒன்று இருக்கும், அவருடைய இதுல போய் சேர்ந்துடும், அவருடைய உணவா போயிடும், அவருடைய ஆகாரமா போயிடும், அவருக்கு ஒரு மகனா பிறப்பான். ஸோ பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல 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 அப்ஜெக்டிவ் பூரா இருக்கும் அவருக்கு, பொறுமா. இப்போ இந்த சைடு வந்து நிற்பாரு, அது மறந்து போயிடும் அவருக்கு. நான் வந்து விசாரம் பண்ணும்போது ஐ திங்க் நான் என்னோட தாட்ஸை தான் விசாரம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தாட்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னு பாக்குறத விட என்னோட தாட்ஸ்க்குள்ளே போயிடுறேன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா என்னைய அறியாம, இப்போ ரீசெண்டாக தான் அது கூட நடக்குது, என்னைய அறியாம சம்மந்தமில்லாத குரல் காதில் கேட்குற மாதிரி இருக்குது, அது யாரோ சொல்ற மாதிரி ஏதோ ஒரு சென்டென்ஸ் சொல்றாங்க, தாட்ஸாக வர்றது அது வேற மாதிரி இருக்கு, பட் இது அப்படியே குரலாவே காதில் கேட்குது. நான் இது வரைக்கும் எந்த லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. அது ஒரு ஐ டோன்ட் நோ, மேபி ப்ரீவியஸ்ல எங்கேயாவது அது அது மேபி அந்த வாசனையில வருதான் கேட்டு அதுதான் எனக்கு வருதான். அது எனக்கும் நடக்குது, என் ஃப்ரெண்டுக்கும் ரெண்டு பேருக்கும் சேம் டேல நடந்தது. நான் சொல்றேன் அவளுக்கு இன்னைக்கு காலையில தான் எனக்கும் அந்த மாதிரி வந்ததுடி, ஒரு மாதிரி அது கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. என்ன நடக்குது நமக்குள்ள, என்னமோ ஒரு சத்தம் கேட்குது, யாரோ பேசுறாங்க, ஏதோ ஒரு ஏதோ ஒன்று செய்யன்னு சொல்றாங்க, யாரோ யார்கிட்டயே பேசுறாங்க, ரேண்டமா இருக்கு, சம்மந்தமில்லாத குரலா இருக்குது, அது தெரியல அது என்னன்னு தெரியல. சரி, சிலியா தான் இருக்கிற கேள்வி, பட் அதை கேட்கணும்னு தோணுச்சுக்கிட்டேன். இல்லம்மா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆமா, என்ன கரெக்டா விசாரத்துல போயிட்டு இருக்கீங்க, கரெக்டா? ஆனா நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, அதாவது நான் வந்து விசாரம் பண்றேன், விசாரம் பண்ணணும்னு ஆரம்பிக்கணும்னே தவிர, எண்ணங்களை விசாரிக்கிறோன்ட்டு எண்ணங்களோடையே போய்கிட்டே இருக்கேன், கூடயே ட்ராவல் பண்ணுறேன். எண்ணங்களே யாருக்குன்னு விசாரம் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்க. யாருக்குப்பா இந்த எண்ணங்களை, யாருப்பா விசாரம் பண்ணுறவங்க கூட அடுத்தது, புரியுதுங்களா? திருப்பி திருப்பி நம்மக்கிட்டேயே ஏதோ நடத்துகிறவன் இருக்கான்ல, உள்ள விசாரம் நடத்துகிறவன் இருக்கான்ல, அவன் பின்னாடி தான் இருக்கணுமே தவிர, விசாரத்துக்கு முன்னிலைப்பட்ட அறிவடு பொருட்களை வந்து விசாரம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இங்க வந்து அப்சர்வர் இஸ் த அப்சர்வ்டு,
தாட் இஸ் த திங்கர், திங்கர் இஸ் த தாட், ரெண்டுமே ஒன்று. அதனுடைய டேஸ்ட் சில சமயம் நல்லா வரும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த குரல் கூட கேக்குது. ஏன்னா இது வந்து எப்போத்தி வாசனைகளோ, அப்ப வந்து நீங்க பேசியிருப்பீங்க, இல்லாட்டி யாராவது உங்களோட அந்த அளவுக்கு உறவோட பேசியிருப்பாங்க, அவங்க குரல் கூட. ஏன்னா இது வந்து டைம்லெஸ் யூனிவர்ஸ். இந்த பிரியாவுடைய இந்த சரீரம் வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும், பட் அந்த புத்திக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் கிடையாது. இட் ஹாஸ் எவர் பீன், இருந்துகிட்டே இருக்கு. அந்த விசாரம் பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு தெரியும் அதெல்லாம். அதாவது வந்து உள்ள வந்து டைமே கிடையாது. உள்ள எங்க டைமு, டைமா பிரிக்கிறது நம்ம தாட்டு, கரெக்டா நம்ம திங்கர். நான் என்ன பண்ணேன்னா அன்னைக்கு போனேன் தெரியுமா, அன்னைக்கு கரெக்டா பண்ணிட்டேன் அப்படின்வோம். அன்னைக்குன்றது எங்கேயா இருக்கு, உள்ள வெளியில தான் எங்க இருக்கியா? சோ எல்லாமுமே பயங்கரமான கற்பனை கோட்டை. கற்பனையில அறுதியிட்டு ப்ரிசைஸா துல்லியமா எப்படி வந்து துணிய கரெக்டா எனக்கு 92 சென்டிமீட்டர் கொடு அப்படின்னு நீளம் கேட்கிற மாதிரி அனுபவங்கள் எல்லாம் அவ்வளவு துல்லியமா அனுபவிப்பவன் வந்து இங்க பதிச்சு வச்சுக்கிறான். அது காலம் டேக் வேற போடுறான், அன்னைக்கு இன்னைக்குன்னு. ஸோ நீங்க விசாரம் பண்ணும்பொழுதுதான் என்ன ஆகுது, அந்த நடுவுல இன்னும் கூட நீங்க இன்னும் சரியான விசாரம் போல இன்னும், புரியுதுங்களா? அதனாலதான் அந்த கரெக்ட் கேள்வி, அந்த சந்தேகம் கரெக்டா கொண்டு வந்துட்டீங்க. அதாவது விசாரணைன்ற பேர்ல, விசாரம்ன்ற பேர்ல எண்ணங்களோட போய்கிட்டே இருக்கேன் கூட, அவங்களோட பேசிக்கிட்டு அவங்களோட ஒரு ஆளா நானும் போயிடுறேன். யாருக்கு இந்த எண்ணங்கள், யாருக்கு இந்த விசாரம் கூட, யார் உள்ள பார்ப்பவன் அப்படின்னு, அந்த உண்மையான ஸ்தானம், ஸ்தலம், ஸ்தலம்னு என்ன அர்த்தம், பார்க்கும் தன்மையே பார்க்கணும், புரியுதா? இப்ப நான் இதை பார்க்கறது முக்கியம் இல்லை, என் கண்ணு மூலமா தான் பாக்குறேன், அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணு வழியா உள்ள மனம் பாக்குது, உள்ள பாக்குறவன் யாரு, உண்மையான ஸ்தானம் இல்லை அது, மனம் பேர் கூட கிடையாது, கரெக்டா? அது என்ன விதமான பார்வை, அது வெறும் வந்து இதை மாத்திரம் பார்க்கல, உள்ளுக்குள்ளேயும் காலமாவும் தேசமும் அப்படியே இருந்துகிட்டே பாக்குது, இப்பத்திலே அட்டன் பண்ணுது, புரியுமா? இவ்வளவு நுணுக்கங்கள் கூடிய வீரியம் கொண்ட அளவிலா சக்தி படைச்ச அதுதான் நம்ம மனம். ஸோ அதனுடைய ஆரம்பம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அதனால நீங்க வந்து விசாரத்தை வந்து கரெக்டா வந்து இனிமே திருத்தி அனுப்பிச்சுக்கோங்க. விசாரிப்பவனோட சேர்த்து அவன் பார்வையா இருக்கிற ஸ்தானம் இருக்கு பாத்தீங்களா, அதோடையே இருக்கணும். அங்க விசாரத்துக்கு ஒண்ணு இல்லாம போயிடும், எடுத்த எடுப்புல இல்லாம போயிடும். என்ன பாக்குறேன்ற ஒரு பார்வைய பாக்குறவன் மேல வச்சுங்க வச்சுங்க. ஒரு குழந்தைய கண்ணு அப்படி திருப்பும் போதே எங்க பார்வை போகுதுன்னு அவன் நிறுத்திடுவான்ல, தலையை திருப்பது கூட. அந்த மாதிரி நீங்க உங்களையே பார்க்கணும், உள்ளுக்குள்ள திரும்புற பார்வைய, உள்ளுக்குள்ள எண்ணங்களாவே போயிட்டு இருக்கிறவன உள் பார்வையிலேயே மிரட்டணும். மிரட்டணும்ன்றதை விட அந்த ஸ்தலத்தை விட்டு நகரக்கூடாது. என்ன ஏதோ ஒரு நாளுக்கு போற மாதிரி இருக்கேன்னும் பொழுது அங்க நின்றுரும், பார்வையிலையும் நின்றுரும், பொறுமா? இதுதான் கரெக்ட் விசாரம், விசாரம் இது. இப்ப நீ வந்து எப்போ குரல்கள்லாம் கூட வரும், எத்தனை பத்தியும் இதுவே பண்ணாதீங்க, சம்பந்தம் இல்லாத மெமரிஸ் எல்லாம் வரும், தைரியமா போய்கிட்டே இருங்க, புரியுதா? தைரியமா போயிட்டு இருங்க, கம்யூனிகேஷன்லயும் இருங்க. ஊருக்கு போன பிறகு என்ன நடக்குது ஏதுன்றத வந்து கிளியர் கம்யூனிகேஷன்ல இருங்க, உங்க ஃப்ரெண்டையும் வந்து கம்யூனிகேஷன்ல இருக்க சொல்லுங்க. எப்படியெல்லாம் நீங்க வந்து தொடர்புல இருக்க முடியுமோ அதை வந்து நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து அற்புதமான ஒரு இது, பட் இதோட போகணும், கைடன்ஸோட போகணும், பயப்பட தேவையில்லை. எல்லாமுமே வந்து என்னன்னு சொல்றது, நினைக்கவே முடியாத பொக்கிஷங்கள்லாம் இருக்கு, அதுதான் நம்மளுடைய உண்மையான சுரூபம், புரியுதுங்களா? இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு குழந்தைக்கும் ஞானிக்கும் என்ன வித்தியாசம், குழந்தை தெரியாமையே எந்த இன்ஃப்ளூயன்ஸும் உள்ள இல்லாமல் அந்த வேலையை பண்ணும், டே இங்க வா அதை எடுத்துட்டு வா அப்படின்னு அதை எடுத்துட்டு தான் வருவான், வேற எதுவுமே பண்ண மாட்டான் உள்ள, கரெக்டா? ஆனா ஒரு பெரியவனை வளர்ந்தவனை கூப்பிட்டு இதை கொஞ்சம் எடுத்துட்டு வரையான்னு நம்மளே ஒரு பார்வை பார்ப்பான், உனக்கு நான் எப்ப பார் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு இருக்கும், பார்வையிலேயே 100 கேள்வி இருக்கும், பொறுமா? அது என்ன, உள்ள ஏறி போச்சு, எதுலையுமே பியூரிட்டி இல்லை உள்ள.
ஒரு ஞானி அதே கேள்வி ஒருத்தன் கேட்டான், அதை கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னா கொண்டு வந்து கொடுத்துட்டு பேசாம இருப்பான், ஒரு ஒப்பீனியன் குழந்தை மாதிரி இருப்பான், உள்ள செய்தே காமிப்பான், வாழ்ந்தே காமிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் தெரியாது மற்றவங்களுக்கு தெரியாது, அதுதான் ஞானமே. நான் சொன்னேன் என் உடம்புக்கே நான் வந்து ஓயாம வந்து புதுசா இருப்பேன், புதுசா ஒரு ப்ராப்ளம் தான் அது புதுசா வந்திருக்கு, வலிக்குதுன்னா வலிக்குது, அது உள்ள பேசுறேன்னா பேசாம இருக்கேன்னா அந்த பார்வை எப்படி இருக்கு, கூட சேர்ந்து அழுதா ஒப்பாரி வைக்கதா எல்லாத்தையும் பார்ப்பேன், புரியுதா, வைக்க கூடாதுன்றது கிடையாது, ஏய் நீ போய் வலி கூட மெய் பொறுமா, பட் திஸ் இஸ் நாட் மீ, திஸ் பாடி இஸ் நாட் மீ, பட் வலி இஸ் ரியல் பொறுமா, பெயின் இஸ் ரியல் பட் when the body itself is not me, how can the pain can affect me, purida adutha than adalla idu evasive kedaiyadhu truth truth of a moment oru maaduku kaala vayanad odachittu putana valiyoda nikkudhu valiyave nikkudhu naanu odambu valiyoda irupen ulla mathram pesa maten உள்ள பேசுறவன் தான் பொய்ய, புரியுதா? சோ இதுதான் வந்து இதனுடைய இது உங்க கேள்விக்கான பதில். என்னோட க்வெஸ்சன்ஸ் ஒரு மாதிரி முடிஞ்சது, என் ஃப்ரெண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கா, அதை வேணா நான் ப்ளே பண்ணிட்டேன். இப்ப வந்து உங்க ஃப்ரெண்டு வந்து ஒவ்வொரு கேள்வியா பாப்போம். என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, நீங்கள் பேசுகிறது எல்லாம் எனக்கு புரியுது, அது வந்து புரிதலாக தான் உள்ளே இருக்கே தவிர இன்னொருத்தவங்களுக்கு சொல்ல சொன்னால் நல்லா சொல்லுவேன், ஆனால் உணர்தலாக வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணுறது, அது எப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா நான் மெடிடேஷன் அந்த ரெண்டு வேலை பண்ணுறது அதெல்லாம் பண்ணினா கூட இல்லை, ரியல் பிரச்சனை வரும்போது அந்த நாலேஜ் எல்லாம் அந்த அளவுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு தோணுது, அது என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். என்ன சொல்றாங்க, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரிதலாகவே இருக்கு, நம்ம வந்து உணர்ச்சி தான், உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு தான் அது வந்து உடம்புன்ற போர்வையை பூர்த்தி கொண்டு இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் உயிரினங்களாக எல்லாமுமே இருக்குது, ஓரறிவு தாவரத்துலேருந்து ஆறறிவு கொண்ட மனுஷன் வரைக்கும் உணர்ச்சிகள் வந்து அனுபவிக்கப்படணும், அனுபவிக்கிறதுக்கு போட்டுட்ருக்கிற ஊடகம் பேர் தான் பிறவி, ஒரு ஒரு வா ஒரு உணர்ச்சியினுடைய ஊடகம் வந்து மாடு மாடு பிறவியாக இருக்குது, இன்னொரு உணர்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடு வந்து தாவரமாக நிற்கிது, இன்னொரு உணர்ச்சியினுடைய ஒரு இது வந்து இரும்பாக இருக்குது, ஒரு பலவிதமான உணர்ச்சிகளை காலங்களாகவும் தேசங்களாகவும் நல்லது கெட்டதுங்களாகவும் புத்தி மூலமாக அனுபவிக்கிறதுக்கு மனித பிறவியாக உதவறான், மனிதன்ற தோலை போத்திக்கிட்டு அதே உணர்ச்சிகள் எல்லா உணர்ச்சிகளும் வந்து அப்படியே வந்து அறுவை வெளியில் பயாலாஜிக்கலாக இருக்குது, எப்படி ஒரு மாங்கொட்டைக்குள்ள சாப்பிட்டு விட்ட வெறும் எச்சமாக உள்ள வெறும் கொட்டைக்குள்ள பழைய அத்தனை மாமரங்களினுடைய சாரமாகவும் அந்த கொட்டை இருக்கு, பிளஸ் ஃபியூச்சர்ல எல்லையில்லாத காலங்களில் வரப்போற அத்தனை மாமரங்களுக்கும் மாங்கனிகளுக்கும் இது விதையா இருக்கோ, காலத்தையும் தேசத்தையும் நிறைய மாமரங்கள்ன்ற உருவங்களையும் உயிரினங்களையும் ஓரறிவு உயிர் தானே தாவரம் பொறுமா, அத்தனையும் வச்சுருக்கிற ஒரு உணர்ச்சி தானே இப்ப அந்த மா விதை மாங்கொட்டை, அதே போல நம்ம உணர்ச்சிகள் தான் விதைகள், அத வந்து பயாலாஜிக்கலாகவே நம்மளுடைய உடம்புக்குள்ள புத்தி மனம் அகந்தைன்னு அறுவை வெளியில எங்கேயோ இருக்கு, எல்லாம் அனுபவிக்கிறதுக்குன்னே மேல ஒரு போர்வையை தோல் போர்வையை போத்திட்டு இருக்க பேரு தான் மனித பிறப்பு. பொறுமா, இப்போ வந்து இந்த இது வந்து செய்தியாக தான் உலக மக்கள் அத்தனை பேருக்கு நான் எடுக்கிற சத்சங்கங்கள்லாம் செய்திகளாக தான் புரியும், ஏன்னா அவங்க வந்து எல்லாம் வந்து படித்து எல்லாம் பேப்பரில் படிக்கிறாங்க உணர்ச்சி செய்திகளை, வாழ்க்கையே வந்து கற்றுக்கிறாங்க,
புஸ்தகங்கள்ல கத்துக்கிறாங்க. படிப்ப புஸ்தகங்கள் மூலமா, இங்கேயோ புஸ்தகத்துல என் வாழ்க்கை இருக்கு, இங்க உணர்ச்சியில இருக்குதுன்றதுதான் மெய்ஞானம். நம்ம உணர்ச்சி படிக்க வேண்டிய புஸ்தகம் நாமே. திருப்பி நாமேன்னு நான் சொல்றது என்ன, உணர்ச்சிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதை பார்க்கறதுக்கே பிறவி போறாதுப்பா. 750 கோடி மக்களும் இதுக்கு திரும்பணுன்ற அளவுக்கு நான் வந்து இதுல வந்து முக்கியத்துவம் இருக்கு இதுல. ஏன்னா பிரபஞ்சத்தினுடைய அன்பு, அமைதி, ஆக்கம், ஆற்றல், உண்மை, நேர்மை, இறைத்தன்மை எல்லாம் நிக்குது உணர்ச்சியில. உணர்ச்சிக்கு அந்த பக்கம் உணர்ச்சி உதிக்கிற இடம் இதெல்லாம் அன்பு சுரூபம். ஏன் வந்து அது ரெக்கார்ட் பண்ணும், அந்த அன்பு சுரூபத்துல தான் இந்த உணர்ச்சிகள் மெமரி கார்டா இருக்குன்றேன் நான், பயோ ஹார்ட் டிஸ்கா இருக்குன்றேன். மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர், கேமரான்ற ஒரு வீடியோ ரெக்கார்டர், துல்லியமாக அப்படியே முகத்துல தெரியற அத்தனையும் டிஜிட்டல் ஹை டெஃபினிஷனா எவ்வளவு பிக்சல்ஸுக்கு கேமராவை வச்சு ரெக்கார்ட் பண்ணுது. எந்த காலத்துல போட்டு பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த காட்சி. நானா இது 10 வருஷம் முன்னாடியா, இப்படியா இருந்தேன்னு நாம பின்னாடி இருந்த ஊரு, ஏனு, செடி, மரம், கொடி எல்லாம் தத்ரூபமா இதுல பதியறது நம்புறோம். நாமே இந்த பதிக்கும் மிஷின், அதை அனுபவிக்கிறதுக்கு தான் வேற உடல் போர்வையை போத்திக்கிட்டு ஆணாகவும் பெண்ணாகவும் அதே எக்ஸாக்டா அந்த உணர்ச்சி வெளிப்படுத்துற கதாபாத்திரத்தை வந்து மேல போத்திக்கிட்டு அந்த கதாபாத்திரத்தை மூலமா அந்த நல்லதையோ அந்த மேன்மையோ அந்த துக்கத்தையோ அந்த கஷ்டத்தையோ அனுபவிக்கிறதுக்கு எடுக்கிறத தான் மெய்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. நாய் மாதிரி பிறவிகள் இருக்கு அப்படின்றாங்க எல்லாரும், தங்களை நாய்கள் சொல்லிக்கிறாங்க. நாய் அங்கங்க குட்டி போட்டு போயிட்டே இருக்கா இல்லையா, ஒரு ஒரு ஸ்பேன்ல நாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-40 நாய் உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கா இல்லையா. அந்த மாதிரி இங்க வந்து ரீப்ரொடக்ஷன், நம்மளுடைய காப்பீஸ் அங்கங்கங்க எல்லாமே திருப்பி என்ன பல விதமான அதே உணர்ச்சிகள் வேற பேர்ல அவர் அனுபவிக்கிறார். இப்போ அப்பா அனுபவிச்சதை புள்ள அனுபவிச்சுட்டு இருக்காரு, புள்ள அனுபவிச்சதை பேரா அனுபவிக்கிறான். அந்த காலத்து கதை சொல்லுவாங்கல்ல, அதே அலுமினிய தட்டை உனக்கு வச்சிருக்கேன்னு நீ உங்க என் தாத்தா கொடுத்தல்ல அதை உனக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு அப்பாக்கு சொல்லுவான் நான் பையன். தாத்தாவை நீ அப்படிதான் வச்ச, தாத்தாவையும் பாட்டியும் அலுமினிய தட்டுல நாய்க்கு சோறு போடுற மாதிரில போட்டிருந்தேன், உனக்கு ரெடி பண்ணிட்டேன் நான் இப்பவே ஒழுங்கா பிடிக்கவை, நல்லா செலவு பண்ணி என்ன இது பண்ணு, எல்லாம் நானும் ரிச்சா பாத்துக்கிறேன்னுவான். புரியுதுங்களா? சோ எல்லாம் கணக்கு தானே, அது உணர்ச்சியா தானே பேசுறான் அந்த பையன், உணர்ச்சியில தானே வஞ்சம், உணர்ச்சியில தானே அன்பம். ஆனா இந்த உணர்ச்சிகள்லாம் பதியிற இந்த புத்தின்ற அந்த தத்துவத்துக்கு பின்னாடி தத்துவம், அது ஒரு பிரின்சிபிள். ஆகாயம் பூரா பரவி கிடக்கு, எங்க வேணா எது வேணா அப்படியே முளைக்குது. பொறுமா, ஓரறிவு தாவரத்திலேருந்து ஆறறிவு உயிர் வரைக்கும் நம்ம ஜடத்தை மாத்திரம் விட்டுட்டோம், ஜடத்தை விடல, ஜடங்களும் அந்த அளவுக்கு அடங்கி இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் அது கூட மெமரி கார்டு. பொறுமா, அங்க கூட லைஃப் இல்லாம இல்ல, அணுக்கள்லாம் இருக்கு. ஒரு பாறை பாறையா இருக்கணும்னா அணுக்கள் உள்ள சொல்லுங்கிட்டு இருக்கு இல்லையா, ஆகாசம் பூரா போட்டான் துகள்கள் போயிட்டு இருக்கு. ஒளிக்கு ஒரு வேகம் இருக்கு, விசை இருக்கு, டிராவல் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு, அடைதல்னு இருக்கு, அங்க போன பிறகு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு, வர வழியெல்லாம் டிப்ளீஷன் இருக்கு. ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு புள்ளி ஆகாசத்திலையும் வேலை பண்றது எல்லாமே அந்த பேரறிவனுடைய அன்பு சக்தி, இறை சக்தி அப்படின்றதெல்லாம் இவங்க வந்து அங்க உணர்ச்சியை பார்த்த உடனே தெரியும், ஐயோ இது வெறும் உணர்ச்சி இல்லை, நான் இருக்கிறேன், நான் எனக்கு எண்ணங்கள் தோன்றி கொண்டிருக்கின்றனன்றது வந்து வெறும் அந்த எண்ணங்களுக்கு பின்னாடி இருக்கிறது உணர்ச்சி. அந்த உணர்ச்சி வந்து எங்கேருந்தோ வரல, உள்ளேந்தே வருது. அந்த உள்ளுன்றது வந்து இறைவனே, அவன் இல்லாதவனே இல்லை, அவன் இருப்பாவே இருக்கான். எப்படி இருக்கான், தோன்றாத இருப்பா இருக்கான், எல்லாத்தினோட உள்ளாவும் இருக்கான். பொறுமா, நம்ம தூங்க போறதும் உள்ள,
உணர்ச்சி வசப்படுறது உள்ள கரெக்டா, சாகிறது உள்ள, பிறக்கிறது உள்ள, எங்க உள்ள இந்த வெளி தோலுக்கு உள்ள, உயிர் தான் தோல், இது போலி உயிர்னு சொல்லிட்டாங்க. அட போப்பா இதை பத்தி பேசாத பாடுறாங்க, இதை சொல்லி ஆகணும்ல. அதனால வீச்சு 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 வீச்சுன்னு சச்சங்கம் சச்சந்தக்கு சச்சங்கம், வாங்கப்பா ஆரம்பிங்கப்பா, யார் ஆரம்பிக்க போறீங்க, எங்க ஆரம்பிக்க போறீங்க, எப்ப ஆரம்பிக்க போறீங்க, கதறிக்கிட்டே இருக்கேன் நான். என்னது ஒரு விஞ்ஞானம், பிரபஞ்சமே வந்து உங்களது வந்து வெறும் மெமரி கார்டு, உணர்ச்சிகள் அனைத்தும் பிரியாவா இருக்கிறது ஒரு மெமரி கார்டுன்னு ஃபர்ஸ்ட் ஆசுவாசம் ஆயிடுவீங்கல்ல, நான் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் சரண்டர் தான். ஏன்னா எங்கேருந்து வருது, உள்ளேந்து வருது, அந்த உள்ள கவனிக்க சொல்றாரு இவரு. அந்த உள்ளுன்றது வந்து அன்பு மயம்ன்றாரு, அது இன்மையே தெரியாத பேர் இருப்புன்றாரு. அப்படின்னா என்னுடைய உண்மையான சொரூபம் இருப்பு தான், நான் இல்லாமலே போவதில்லை. ஆனா இந்த பிரியான்றவளே இந்த அனுபவ உணர்ச்சிகளால் கட்டப்பட்டவள், மனமாக கட்டப்பட்டவள். திருப்பி அந்த மனம் கூட என் முகத்துல வெளியில தெரியல, உள்ள நான் அனுபவிக்கிற வேதனை என் முகம் காட்டல, நான் படுற கஷ்டங்களை முகம் காட்டல. வறண்ட பாலைவனமாக மக்கள் இருக்கிறதெல்லாம் ஒத்தரோட ஒத்தர் போட்டி போடுறது, ஒத்தரோட ஒத்தர ஒவ்வொருத்தரையும் அளந்து தள்ளுறது, பொறுமா எல்லாரும் எல்லாரும் ஒப்பிடுறாங்கல்ல சகட்டு மேனிக்கு, அதுவே வயலன்ஸா இல்லையா, கரெக்டா. இப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இது வந்து உள்ளேந்து வருது. அந்த உள்ளுன்றது வந்து ஒரு ஒரு வந்து பவர்ஃபுல் அறிவு, அது எல்லாமாக இருக்கும் அறிவு, உயிராகவும் இருக்க அறிவு, சடமாகவும் இருக்கும் அறிவு, காலமாகவும் இருக்கும் அறிவு, தேசமாகவும் இருக்கும் அறிவு. அதுல எல்லைகளே கிடையாது, ஆரம்பம் கிடையாது, நடு கிடையாது, முடிவு கிடையாது. இந்த மாதிரி 2018 May 22 இப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த குணம் குறியற்று தோன்றாமல் இருக்கு. ஆனா அதை பத்தி நான் அறியாமல் இதுவாகவே இரு எது இருக்கோ உணர்ச்சி, அந்த உணர்ச்சி மயமா நான் ஆர்ப்பரிக்கிறேன். அதனால நிறைய இன்னும் அதை பலப்படுத்துறேன் அந்த உணர்ச்சியை. அந்த உணர்ச்சியை பலப்படுத்துறதுன்றதும் இந்த உலகத்தை சத்தியமாக்குறதுன்றதும் ரெண்டும் ஒரே சமயத்துல நடக்குது, கரெக்டா. நீங்க உங்க உணர்ச்சிய உண்மையா நீங்க அழுதீங்கன்னா உங்க சோகம் எல்லாரையும் தாக்குதா இல்லையா, எல்லாரும் ஓடி வராங்க, ஏன் சத்தியமாவுதா இல்லையா அது சோகம், நீங்களே உங்களை தெரியல. அடிப்படையில யானைக்கு அழுகையும் கிடையாது, இன்பமும் கிடையாது. அவர் என்னத்தை பார்க்குறாரு, அடாடா இந்த சூப்பர்ஃபிஷியல் திங்ஸ் இது எல்லாமுமே, எண்ணங்களும் சரி, எண்ணத்துக்கு அடிப்படையாக இருக்கிற உணர்ச்சிகளும் சரி. ஸோ இதுக்கு பின்னாடி நான்னு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த உடல் அளவாக ஒன்று வந்து ஓயாமல் எல்லாத்தையும் தன்னுடைய எண்ணமா, தன்னுடைய ஆசையா, தன்னுடைய வெறுப்பா மாற்றிக்குது அப்படின்ற விஞ்ஞானத்தை உணர்வு ரூபமா அதுவாவே இரு, அதை பார்க்கும் பொழுது அதுவாவே ஆயிடும். அது வந்து குரு சந்நிதியில தான் சித்திக்கும். இப்ப இவங்க கேக்குறாங்க, புரிஞ்சிக்க முடியுதா, ஆமா புரிஞ்சிக்க தான் முடியும். என்ன இப்ப பாரு, புத்தியை தான் யூஸ் பண்றோம், புரிஞ்சுக்கிற வராங்களாங்க, புரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க, அதான் சொல்றதுக்கு கரெக்டா சொல்லுவீங்க, தேரி பார்த்த வரைக்கும் சொல்லிடுவீங்க, நீங்களும் நிறைவேற்ற முடியாது, கேட்டவனுக்கும் தம்பி பிரயோஜனம் இல்லை இதனால. அப்படின்னா என்ன, அப்படின்னா நேரா வந்து குரு சந்நிதிக்கும் ஆட் பண்ணணும், தத்துவத்தை உடனடியா நான் வந்து தலையில நெருப்பு பிடிச்சிருந்த மாதிரி கத்துக்கணும்ன்றாங்க. ஏன்னா எல்லாமே தப்பாட்டம்ல, நான் ஃபர்ஸ்ட் ஒரு தனி மனிதன்றதே ஒரு வந்து ஃபேக் ஆரிஜினேஷன், புரியுதா, பொய்யான தோற்றம், எனக்கே நான் பொய்யான தோற்றம் என் மனம் மூலமாக. அப்படின்னும் பொழுது உடனடியா சந்நிதிக்கு வந்து கேட்டு அந்த உணர்வுக்கு பாடுபடணும். எப்படி பாடுபடுவீங்க, ஒப்புவிக்கணும் ஒண்ணு ஒண்ணுத்தையும். எங்க ஒப்புவிக்கணும், உங்ககிட்டயே ஒப்புவிக்கணும், உங்ககிட்ட ஒப்புவிக்கிறதுக்கு அவர் வந்து வெளியில இருந்து கேட் பண்ணுவார். ஒவ்வொருத்தரும் தான் பண்ணி ஆகணும், இங்க வந்து சொல்லி கொடுக்கறது கூட அப்புறம் நான் அனுபவிக்கணும், ஃபர்ஸ்ட் நீங்க அனுபவிக்கணும், அவங்க அனுபவிக்கணும், ஃபர்ஸ்ட் தனதா ஆக்கிக்கணும், தன்னுடைய அனுபவமா. இது வந்து என்னுடைய பேச்சு வந்து என்னுடைய அனுபவம், அது வெறும் பேச்சு அல்லன்றது எனக்கு தெரியும். ஒன்று ஒன்று இட் இஸ் லோடட் வித்
பிராக்டிஸ் நாட் பிராக்டிஸ் நாட் தி சோ கால்டு வெஸ்டர்னைஸ்டு பிராக்டிஸ் மெத்தட்ஸ் அப்படி கிடையாது. அதுவாகவே வாழறோம், புத்தியை புத்தியாகவே விடல, புரியுதா? ஜட்ஜ்மெண்ட்டுக்கே விடுறதுக்கு முன்னாடி லகான் போட்டு எங்க கிளம்புற, யார ஜட்ஜ் பண்ற, ஜட்ஜ் பண்ற நீ யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு அதை கேட்கறேன், புரியுதா? அந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னா நீங்க ஆள் இருந்தாகணுமா இல்லையா? ஆளும் இருக்கணும், கண்டினியூட்டியும் இருக்கணும். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தீவிர வேட்கை இருக்கணுமா இல்லையா? எனக்கு வேணையா, எனக்கு கம்ப்ளீட் டிரான்ஸ்பர்மேஷன் வேணையா? ஏன்னா நான் அதுவே இது கிடையாது. அதுக்குதான் இட்ஸ் எ சயின்ஸ். இந்த சயின்ஸை வந்து ஒட்டு மொத்தமா எல்லாருமே அணுகுவோம், கவர்மெண்ட்ஸே வரட்டும், எல்லா தேசங்களும் வரட்டும், எல்லாரையும் பார்க்கும்படி பண்ணுவோம், மானாஸ்ட்ரி மாதிரி பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 12 வயசு 13 வயசு ஆயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 மணி நேரம், ஒரு மண்டே ஒரு ஃப்ரைடே, காத்தால 1 மணி நேரம் சாயந்தரம் 1 மணி நேரம், இந்த இன்னர் சயின்ஸை யூனிவர்சிட்டிஸ் மாதிரி போட்டு அதுக்கு ஆட்படுறவங்களும் மௌனமாக உள்ள இருந்து நேரடியாக உணர்ச்சிகள் உற்பத்தியாக அந்த தலத்தை பார்த்து நல்லா நிரவல் பண்ணி, இப்போ வந்து எத்தனையோ மதங்களில் என்னென்னமோ ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்கல்ல, இது உண்மையான சயின்ஸ் ஆச்சே. தினம் தூங்க போகும்பொழுது யாரும் செத்து போயிடலையே, இருக்குமே கடந்த நிலையில் இருக்கோமே, இந்த மனத்தை கடந்த நிலையில் இருக்கும், புத்தியை கடந்த நிலையில் இருக்கும், உயிரையே கடந்த நிலையில் இருக்கும், அப்படின்னா அது உண்மையான உயிர். ஸோ இந்த பிரபஞ்சமே வந்து போலியாட்டம், இந்த மனத்தோட வருது, இந்த புத்தியோட வருது, அதுக்கே முக்கியத்துவம் ஃபர்ஸ்ட். இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, போருமா? என்னம்மா நான் சொல்லது புரியுதா? அதனாலதான் தூரத்துலேருந்து கேட்கும் வரைக்கும் இது செய்தி தான். இப்ப நேர வந்துட்டீங்க, அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா இல்லையா? நீங்க இதனுடைய ஆழமான உண்மையான நிகழ்வை 3D எஃபெக்ட்ல நீங்க பார்க்க முடியுமா இல்லையா? இப்ப இங்கிருந்து நீங்க கிளம்பிட்டு ஒரு உணர்ச்சியை பார்க்கும் பொழுது பேச மாட்டீங்கல்ல, உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டீங்க, உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டீங்க, டிவியை பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. ஏன் பிரியாவுக்கு இப்ப ஏன் இந்த சலிப்பு? பிரியாவுக்கு என்ன என்ன எதிர்பார்ப்பு மயமா நீ இருக்க, அந்த எதிர்பார்ப்பவள் யார் என்னிடம் அப்படின்னு அந்த உணர்ச்சிக்கு முன்னாடி போய் நிப்பீங்களா இல்லையா? இப்போ கேட்டீங்கல்ல கேள்வி, உங்களோட கேள்வியில் என்ன கேட்டீங்க? விசாரம்ன்ற பேரில் அந்த எண்ணங்களோட ஜோடி சேர்ந்துக்கிட்டு நானும் அரட்டை அடிச்சுக்கிட்டே போயிடுறேன், விசாரிப்பவன் எங்கே உதிக்கிறான்னு பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே. இன்னும் நீங்கள் தினம் தினம் ஆட்பட ஆட்பட இன்னொன்று இன்னும் ஃபைனஸ் கூட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்? அந்த பொருளில் போய் நீங்கள் நிற்காமல் இருக்கவே முடியாது, ஏன்னா எல்லா டேர்னிங்லேயும் அதுதான். இங்கே வந்து சென்னைக்கு வந்துட்டீங்கன்னா ஈஸ்டில் எந்த சைடு போனாலும் எவ்வளோ கிலோமீட்டர் வெஸ்ட்டை நோக்கி போயிருந்தாலும் திரும்பின திசை ஆப்போசிட் திசை ஈஸ்டில் வந்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் தான் போய் நீங்கள் நிற்கணும். அதை போல் உள்ள எத்தனை தான் புத்தி ஆட்டம் போட்டுமே, எத்தனை தான் மனம் ஆர்ப்பரிக்கட்டுமே, எத்தனை தான் போலி ஆன்மீகம் கூட நடக்கட்டுமே, உள்ள திரும்பினேன்னா இமீடியட்டாக நீ இருக்கிற ஸ்தலம் அதுமா அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்களும் அனுபவிக்கலாம்ல, என்னங்க அனுபவிக்கலாமா இல்லையா? சோ புரிதல் புரிதலால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆல் த மோர் இது வந்து இன்னொருத்தருக்கு சொல்றதுக்கே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொருத்தரும் வாங்கி சாப்பிடணும். ஆன்மீகம் இதுதான் ஆன்மீகம், அதாவது தான் என்ற தன்னுடைய உண்மையான ஆழ்ந்த வரக்கத்தில் இருக்கிற பேரிருப்பு பேரறிவு பேருணர்வை பத்தி சாப்பிட்றது தூங்கிறது அதோட விவகரிக்கிறது அதுவே யாருன்னு பார்க்கறது. இதை தவிர இந்த உலோகத்தில் அடுத்த பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லைன்ற லெவலில் ஆட்படுறது தான் வந்து ஆன்மீகம். இதை தவிர ஆன்மீகம்லாம் என்ன ஆன்மீகம்னு எனக்கே புரியல. இட்ஸ் கம்ப்ளீட் ஷியர் வேஸ்ட், அப்சல்யூட் வேஸ்ட். ஏன்னா அங்கே ஒன்றும் கிடையாது, உயிர் போகிறது தானே விசாரிக்கணும், உணர்ச்சி தானே உயிராக இருக்கு, உணர்ச்சிகளுடைய கூட்டு தானே புத்தியில இருந்துகிட்டு ஆழ்ந்த உறக்கத்துல இவன் மாத்திரம் எழுந்துகிட்டோம், இன்னைக்கு இவனை வச்சு கச்சேரி நடத்திடுறேன்பார் வெயிட் பண்ணுதா இல்லையா? கரெக்டா? அப்படின்னா அது கச்சேரி நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆயிடணும்ல, அதுதான் வந்து பாதை. ஒருத்தர் கிடைச்சா எத்தனை அத்தனை பிரபஞ்சமே செலிப்ரேட் பண்ணுமா இது, புரியுதுங்களா? பேர்பட்ட ஒரு பெரிய பாதை இது. அதனால் அவங்க வந்து ஃபஸ்ட் அட்வைஸ்,
ஏர்லியஸ்ட் வந்து ஒரு செஷன் மாதிரி போட்டு நான் தான் சொல்லுவேன், நான் இங்கே வந்து சென்னையில் இதுதான் சென்டராக இருக்க போகிறது, அவங்க அவங்க வாங்க வாடகைக்கு எடுத்துங்க பேசாமல், வாழ்க்கை முக்கியமா, உயிர் முக்கியமா, உணர்ச்சி முக்கியமா, ஞானம் தெளிவு முக்கியமா, இன்னொரு பிறவியில் போய் மாற்றுறது முக்கியமா, எதுக்கு வேல்யூ முதல்ல, இது நீங்கள் போடணும். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உங்கள் ஃப்ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில். இப்போ ரெண்டாவது கேள்வி போவோம். என்னோட ரெண்டாவது க்வெஸ்சன் வந்து, முன்னாடி எப்படி இருந்தேன்னா, என்னமாவே நான் இருக்கேன்றதே தெரியாம இருந்தப்ப நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்த மாதிரியும், இப்ப வந்து எனக்கு வர எண்ணம் எல்லாமே எனக்கு தெரியுது, ஒண்ணு கூட தெரியாம இல்ல. பாஸ்டுக்கு போறேன், பிரசன்ட்டுக்கு வரேன், ஃபியூச்சருக்கு வரேன். நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க தெரியுமா, எடை போட்டுக்கிட்டே இருப்பேன், இதை செஞ்சிடணும், அதை பண்ணிடணும், இதை இப்படி பண்ணிருக்கணும்னு. அது ஃபுல்லா எனக்கு வந்து நல்லா தெரியுது. தெரியறனாலே வந்து ஒரு ஒரு நாளும் கஷ்டமா இருக்கு. இப்படி இருக்கமே, இப்படி எண்ணமயமாவே இருக்கமே அப்படின்றது, அதை எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு தெரியல. அது என்னோட ரெண்டாவது கேள்வி. இது வந்து திருப்பி வந்து வெஸ்டர்னைஸ்டு செல்ஃப் அனாலிசிஸ். நிறைய பேர் வந்து விசாரன்ற பேர்ல தங்களை கூறு போட்டுப்பாங்க, மற்றவங்களையும் கூறு போடுவாங்க. எதையாவது கொடுத்தீங்கன்னா மாஸ்டர் பண்ணிடுவாங்க, அதனுடைய நல்லது அதனுடைய கெட்டது, நல்லதை எந்த அளவுக்கு நல்லது அவுட்வே ஆகுதா, இல்லாட்டி கெட்டது அவுட்வே ஆகுதா அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் துல்லியமாக போட்டு சினிமா பட விமர்சனம் மாதிரி, இந்த படத்துக்கு ஒர்த்து 100 ரூபா கொடுத்து பார்க்கறது ஒர்த்து, இல்லாட்டி ஒர்த்து இல்லை, இல்லாட்டி தண்டமாக போயிடும் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி இது வந்து எல்லாமே புத்தியினுடைய செயல்பாடுகள். இப்படி தான் புத்தி தான் சரி, அகந்தைன்னு ஒரு ஒரு எண்ணம் ஒரு உணர்ச்சிங்க, அந்த ஒரு பய உணர்ச்சின்னு வச்சுக்கோ, அந்த பய உணர்ச்சியை ஒட்டி வந்து பயந்தவன் வந்து என்ன ஆவான், உடனே வந்து அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அந்த பய எண்ணங்களாக மாறுவான், வீடியோவாகவே தன்னை நினச்சிப்பான். கரெக்டா, அவனுக்கு நிஜமாகவே வேர்க்க ஆரம்பிச்சிடும், நல்ல குளிர்காலத்திலேயே வேர்க்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா, ஏன்னா உள்ள பயந்து போயிட்டான், திடீர்னு ரெய்டு வந்துருமோ, நம்ம சொத்தெல்லாம் கொள்ள போயிடுமோ, அப்படி ஏதோ சம்திங் ஏதோ வச்சுங்க. ஸோ பய உணர்ச்சி பயந்த எண்ண சூழலா அந்த இடத்த மாத்தி அவனாகவே பயந்தவர்களாக அவனை பண்ணி இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இத வந்து நீங்க வந்து பயந்தவனே யாரு, அந்த உணர்ச்சி எப்படியா வருது, எங்கேருந்தையா வருது, கொஞ்ச நேரம் முன்னாடி இல்லாம இருந்தேன், அந்த ஒரு 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 ஏதோ ஒரு ஸ்பெக் ஆஃப் த மூமெண்ட்ல அது இல்லாம இருந்தோம். கரெக்டா, நாம இப்ப ஒரு ஒரு சாவி எங்கேயோ வச்சுட்டோம்னா we retrace அவர் ஹோல் ஜேர்னி. கரெக்டா, எங்கெல்லாம் நின்றேன், எப்படிலாம் நின்றேன், பைய வச்சுன்னு எங்க நின்றேன், எந்த இடத்துல தான் பைய கீழே வச்சேன், என்கிட்ட இருந்து அது தனியா இருந்தது, திருப்பி யார்கிட்ட கொடுத்து பாத்துக்க சொன்னேன், இப்படின்னு எல்லாத்தையும் ரீட்ரேஸ் பண்றோம்ல. அதே மாதிரி மறவாது இருக்கணும் உள்ள. ஒரு ஒரு எண்ணம், ஒரு எண்ணம் பயந்த எண்ணம் மாத்திரம் அப்படி வந்துடாது, திடீர்னு பயந்த உணர்ச்சிக்கு ஆணி வேர் வந்து எங்கேயோ இருந்திருக்கும் உள்ள. அப்ப அந்த சமயம் பயந்த உணர்ச்சி வந்து பிரதானமா வரத்துக்கு முன்னாடி வேற உணர்ச்சியில இருந்திருப்போம், அப்ப பயந்த உணர்ச்சி இல்லை, அந்த கட் ஆஃப் டைம் எல்லாம் தெரியணும், எக்ஸாக்டா தெரியும். புரியுதுங்களா, இவங்களோடது என்ன ஆயிப்போச்சுன்னா இந்த புத்தியினுடைய சேட்டை, அதாவது மாஸ்டர்லினஸ். புரியுதுங்களா, எப்பப்பாரு போதிச்சு போதிச்சு ஒரு சொற்பொழிவாளரா உள்ளயும் பேசி பேசி எல்லாத்தையும் டிசெக்ட் பண்ணி லேபரேட்டரி மாதிரி தியரைஸ் பண்ணி தியரிட்டிக்கலா பார்த்து பார்த்து செல்ஃப் அனாலிசிஸ்ல போய் எல்லாரும் உழுந்துட்டாங்க. அதனால என்ன ஆகும்னா, ஆன்ம ஞானத்தை இப்படி பண்ணா இதை விட ஆன்ம ஞானமே பண்ண வேண்டாம், வேற ஏதானு பண்ணலாம், பொறுமா வியாபாரமே பண்ணிட்டு உட்காந்துட்டோம். ஏன்னா இங்க அனர்த்தமாயிடும், ஏன்னா நீங்களே இந்த புரூஸ்லி படம் பார்த்தீங்கன்னா கடைசி இந்த என்டர் த ட்ராகன், என்டர் த ட்ராகன்ல கடைசி படம் பார்த்தீங்களா, என்டர் த ட்ராகன் பார்க்கல, அதில் கடைசி ஷாட்டில் அந்த வில்லன் வந்து ஒரு கண்ணாடி ரூம்குள்ளே போயிடுவான், அது பலப்பட்ட கண்ணாடி இருக்கும், அவன் வந்து அப்படி திரும்பினான்னா எல்லா கண்ணாடியிலையும் தெரியும், ரியல் எங்க இருக்கானே தெரியாது. ஸோ இவன் வந்து ஒரு கண்ணாடி தான் அடிக்க முடியும், கண்ணாடி அடிச்சா அங்கே அவன் இல்லை,
மீதி கண்ணாடியில உடஞ்ச கண்ணாடியில உடஞ்சி போய் மூவ் ஆவான், மற்ற கண்ணாடியில ஃபுல் ஷேப்ல மூவ் ஆயிட்டு இருப்பான். இவன் கைதான் அடிபடும், புரியுதா? இது மாதிரிதான் இது செல்ஃப் அனாலிசிஸ். எண்ணங்கள் வந்து அப்படியே ஆர்ப்பரித்து விடும், சுனாமி மாதிரி ஆயிடும். இது தியரி, இவங்க சொல்றது வந்து தியரிட்டிக்கலா தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது புத்தி மூலமா ஒரு பாடம் சொல்லி கொடுத்தா, ஒரு ஒரு தத்துவத்தை ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்ல எதையாவது சொல்லி கொடுத்தா அதை புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுட்டு இருக்காங்க. தங்களோட புத்தியை முன்னிலைப்படுத்தி புரிஞ்சுட்டு இருக்காங்க. முன்னிலைப்படுத்தும் விஷயம் இல்லை, தன்னிலையில் கரையும் விஷயம், தன்னிலையில் நிற்கும் விஷயம். அதனாலதான் என்ன பண்ணணும்னா திருப்பி வந்து மறவாது. ஃபர்ஸ்ட் பயம் வரதுக்கு முன்னாடி எல்லாம் சந்தோஷமா இருந்தோம்ல, எங்கிருந்து ஆரம்பிச்சுன்னு பார்த்தா ஏதோ ஒரு அந்த ஒரு நாலு பேரோட பேசிட்டு இருக்கும்பொழுது பயப்படக்கூடிய சம்பவத்துக்கு உண்டான மெயின் கரு வார்த்தை யார் மூலமாவோ வந்திருக்கும், அது சருன்னு போயிருக்கும், அப்ப காமிச்சிருந்திருக்கு அது புத்தி. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் போய் அந்த டாக் சந்தோஷ நிகழ்ச்சி எல்லாம் போன பிறகு இது தனியா சுரூபம் எடுக்கும். வீட்டுக்கு வந்துருவாங்க, ஆனா நிம்மதியா இருக்க கூடாது, புரியுதா? அதனாலதான் இங்க வந்து இது வந்து ஆப்ஜெக்டிவ் கோர்சஸ் கிடையாது. இன்னொன்னு என்ன சொன்னாங்க, முன்னாடிலாம் எண்ணமாவே இருக்கும்போது நிம்மதி. ஆமா, எண்ணம் வந்து சூப்பர்ஃபிஷியல், உணர்ச்சி அதனோட அடிப்படை. எண்ணம்னா என்ன? ஃபிக்ஸ்டு ஃபிக்ஸ்டா வருதுங்க. இப்ப வந்து நீங்க வந்து அடுத்த மாசம் வந்து ட்ரெயின்ல எங்கேயோ புக் பண்ணோம் வச்சுங்க, நானே வந்து ஸ்ருங்கேரிக்கு போனோம் புக் பண்ணோம்னா கிளியரா மெத்தட்ஸ் ஆர் இன்வால்வ்டு. ஜூன் மாசம் நான் போனோம், 15ஆம் தேதி போனோம்னு வச்சுருக்கேன்னு வச்சுங்க, கிளியரா வந்து பார்ப்பேன். இன்னும் ஜூன் மாசத்துல ஸ்கூல் திறக்குதோ காலேஜ் திறக்குதோ, திருப்பி டிக்கெட் புக்கிங் வந்து எவ்வளோ இருக்கு, தட்கல் பண்ணா என்ன ஆகும், ஏசியில போகலாமா இதுல போனோமா, கிளைமேட் எப்படி இருக்கும், ஏகப்பட்ட இப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டு. அதே மாதிரிதான் எண்ணங்கள், நாம் எண்ணங்களாக தான் எல்லாரும் எழுந்துக்கிறாங்க. யாருக்கும் ஈவன் இன்னும் உணர்ச்சிகள் மூலமாக எண்ணங்கள் வந்துட்டு இருக்குன்னு கூட தெரியாது. அதனால உணர்ச்சியினுடைய வேரில் எப்பவுமே உணர்ச்சி ரூபமாக தான் நம்மளையே பார்க்கணும், புரியுதுங்களா? உணர்ச்சி ரூபமாக பார்க்கறதுன்னா என்ன? வெறும் அந்த மாதிரியான ஒரு பார்வையில் பார்க்கறது, புரியுதுங்களா? அது பார்க்காத சமயத்துலலாம் என்ன ஆகும்? எல்லாரும் மாதிரியுமே எண்ணங்களாக இருந்தால் என்ன, சரி அடுத்த மாசம் 15ஆம் தேதிக்குன்னா நீ வந்து அட்லீஸ்ட் வந்து ஜூன் 1 1ஆம் தேதி புக் பண்ணால் கிடச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 15 இன்னும் வந்து 8 நாள் இருக்கு, 8 நாள் நம்ம மாட்டுக்கு ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். இதெல்லாம் ஃபிக்ஸ்டு பை தாட்ஸ், பொறுமா? அந்த மாதிரி மூவ் பண்ணுறதெல்லாம் எப்பவுமே பிளெஸ்ஸு தான், புரியுதுங்களா? அன்னைக்கு திருப்பி 1ஆம் தேதி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பயங்கர ரஷ் வந்து 30ஆம் தேதி வரைக்கும் புக்காக இருக்கும், அங்கேயும் வந்து நெருக்கடிக்கும். ஸோ எண்ணங்களில் வாழ்றதுன்றது ஒன்றுமே கிடையாது, வெரி சூப்பர்ஃபிஷியல். அதாவது வந்து அதுக்கும் ஒரு மிருகத்துக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதுக்கு எண்ணம் கூட கெயிட் பண்ணாது, நம்மளுக்கு எண்ணம் கெயிட் பண்ணுது, அவ்வளோதான். அதுக்கு எதிர்க்க தெரிகிற ஆகாரம்தான் அதனுடைய இப்போதைய உணர்ச்சி. அதே மாதிரி பின்னாடி வந்து அலறிக்கிட்டு வர ஒரு பெரிய வாகனம் தான் அதை பயப்படுத்தும் உணர்ச்சி, அவ்வளோதான், அத்தோட இருக்கு. ஆனால் நம்மள்கிட்ட எண்ணங்கள் எந்த விதத்தில் பயன்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் வந்து அழகாக நம்ம ஸ்டெப்ஸ் போட்டு வச்சுருப்போம் உள்ள, புரியுதுங்களா? ஒரு பய உணர்ச்சி வந்ததுன்னா ஒரு 50 ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு எண்ணங்களா. எண்ணங்களில் வாழறதுன்றது எப்படின்னா குஷன் தான். இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் வச்சுங்க, லைனாக அட்வைஸ் கொடுப்பாங்க எல்லாருக்கும் ஆப்ஜெக்டிவ் திங்ஸுக்கெல்லாம், புரியுதா? நான் வந்து அடுத்த மாதம் ஊருக்கு போகலான்னு இருக்கேன், எப்போ பண்ணால் சரியாக இருக்கும்னா கிட்டத்தட்ட 10 பேர் அட்வைஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி சொல்லுவேன், 1ஆம் தேதி புக் பண்ணிவிடு, 1ஆம் தேதி கிடைக்குப்பா. இன்னொருத்தர் சொல்லுவார், நீ வந்து ஈவன் 5ஆம் தேதி கூட புக் பண்ணலாம் அப்படின்வார், புரியுதுங்களா? எல்லாருக்கிட்டையும் இருக்கும் எல்லா தாட்ஸ் ரெடிமேடாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கிட்டையும் குரூப் ஆஃப் அட்வைசஸ், அது ஆல்வேஸ் பிளஸ்ஃபுல். நம்ம யோசிக்கவே வேண்டாம், வடிவேல் காமெடி மாதிரியா இருக்கும் வாழ்க்கை. எப்போ பாரு உன் புத்தியை மொத்தம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோ, நானே யோசிக்கணுமா அப்படின்னு வா, தெரியுமா? அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ பிளெஸ்ஸு தான், எல்லாரும் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, அண்ணன் ஓட்டுவான், மாமா ஓட்டுவான், சித்தப்பா ஓட்டுவார், சித்தி ஓட்டுவார், ஃப்ரெண்டு ஓட்டுவார், எல்லாரும் நம்மளுக்கோசம் யோசிப்பாங்க, புரியுதா? ஏன்னா நம்ம மறந்தே போயிட்டோம் யோசிக்கிறது எண்ணங்களை தான் நம்ம பார்க்குறோம். அந்த எண்ணம் சொன்னோம், ஆ அப்படி போனால் கிடைக்குமா, இப்படி பண்ணால் கிடைக்கும், நான் ஒரு வேர்டாக சொல்லுவேன், புரியுதுங்களா? ஆனால் சூக்கமாக இருக்கிறவன்
எண்ணம்லாம் சூப்பர்ஃபிஷியல், உள்ள வந்து என்ன வெள்ளை. அவன் வந்து ஒரு ஒரு பலவிதமான மாங்கொட்டைகள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அவன் ஃபஸ்ட்டு வந்து அதனோட பிராண்ட் நேம் கேட்பான், இது என்ன கொட்டைங்கன்னு, இது பங்கனப்பள்ளி, இது என்ன கொட்டைங்க, இது ரூமானி. ரூமானி கொஞ்சம் இன்ஃபீரியர் வெரைட்டி தான். ஸோ பங்கனப்பள்ளி கொட்டை பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இங்கே கொட்டையாக தெரிகிறது, வெளியில் உருவமாக தெரிகிறதெல்லாம் எண்ணங்கள், குவாலிட்டியாக உள்ளே பார்க்கறதுன்றது உணர்ச்சி. ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க உணர்ச்சியிலேயே இருப்பாங்க. அதனால தான் முன்னாடி இருந்தப்பெல்லாம் எனக்கு வந்து பாஸ்ட்டுக்கு போனேன், ப்ரெசண்ட்டுக்கு போனேன், ஃப்யூச்சருக்கு போனேன், எல்லாம் எண்ணங்கள். எங்கே பாஸ்ட் இருக்கு சொல்லுங்க, உள்ளே வந்து என்ன பாஸ்ட் இருக்கு? உள்ளே வந்து நேத்திக்கு அதை முடிச்சிருந்துருக்கலாம், இப்போ வந்து நான் இன்னைக்கு கூட முடியாது, இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, நாளைக்குன்றது பயம்தான் அப்படின்னு உள்ள நேத்திக்கு இன்னைக்கு நாளைக்குன்றதெல்லாம் காலமா அது உணர்ச்சியற்று நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம், எண்ணங்களை மாட்டிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு உணர்ச்சி பூர்வமா பார்த்தான்னா நேத்திக்கே அது வரும்பொழுதே முடிச்சிருவான், கரெக்டா? நாளைக்கு பண்ணிக்கலான்னு நாளைன்னு ஒரு நாள் உண்மையா இல்லைன்றது மனசுல தான் நம்ம வேர்டா வச்சிருக்கோம், உண்மையில நாளைன்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த உணர்ச்சி தான் முக்கியம். எனக்கு ஊருக்கு போகணும், அன்னைக்கு ஊருக்கு போகணும், ஃப்ரீயா இன்னைக்கு என்ன புக் பண்றேன், ஒரு மாசம் ஆகட்டும், ரெண்டு மாசம் அட்வான்ஸா இருக்கட்டும், அந்த டேட்டுக்கு பண்ணிட்டா முடிஞ்சு போச்சா இல்லையா? அந்த உணர்ச்சி வரவே வராது, இல்ல அடுத்த வேலையை பார்க்கலாம்ல. இதெல்லாம் தான் உள்ள இது. அது ஆல்வேஸ் இக்னோரன்ஸ் இஸ் பிளஸ், ஆல்வேஸ் திங்கிங் இஸ் எ பிளஷர் ட்ரிப், தாட்ஸ் ஆர் கிவிங் கைடன்ஸ், அதான் ஹெல்ப் பண்ற மாதிரி நிறைய நண்பர்கள் உங்களை தூக்கி பிடிக்கிற மாதிரி அது. ஆனா ஹோப்லெஸ், யூ ஆர் நாட் லிவிங் அட் ஆல், யூ ஆர் டெட். பொருமா, இட் இஸ் எ டெட்லி லிவிங் இல்லையா? தாட்ஸ்ன்றது யார் யாரோ தூக்குறாங்க உங்களை, இட் இஸ் நாட் ரியல் லிவிங், இது வந்து ரியல் சரியா? இது வந்து ரெண்டாவது கேள்வியோட பதில். மூணாவது கேள்வி, என்னோட மூணாவது கேள்வி வந்து, சின்ன வயசுல வந்து நல்ல பொண்ணா இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து யார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்கியிருக்க கூடாது அந்த மாதிரி சொல்லி, அப்புறம் நல்ல அம்மாவா இருக்கணும், நல்ல ஒய்ஃபா இருக்கணும், இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, ஒரு லேபலா ஒட்டி 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 வளர்த்துட்டாங்க. அதனாலதான் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறோமோன்னு தோணுது. இது இந்த ஒரு இந்த நாலேஜ் இல்லாதனால தானே இவ்வளவு சஃபரிங். இப்ப பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க, படிக்கிறாங்க, மிச்சம் எல்லாத்தையும் சொல்லித்தரோம், இத எப்படி பசங்களுக்கு சொல்லித்தரது சிம்பிளா அப்படின்றது என்னோட அடுத்த கேள்வி. ஏன்னா இதே மனசை வச்சுதான் அவங்களும் வாழ போறாங்க, அவங்களும் இதே மாதிரிதானே கஷ்டப்பட போறாங்க. இப்ப அவங்களுக்கு யாராவது இந்த மாதிரி சொல்லி கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தோணுது. சோ குழந்தைங்களுக்கு எப்படி இத எடுத்துட்டு போறதுன்றது என்னோட மூணாவது கேள்வி. நன்றிங்கய்யா. நம்ம இதுக்கும் பார்த்தோம், 14 வயசுலேருந்து, வயசே முக்கியம் இல்லை இங்கே. இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுட்டே ஆகும் எல்லோரும். 14 வயசு பையனுக்கும் முக்கியம், சாக போகிற 90 வயசு கிழவனுக்கும் முக்கியம். எப்போ கிடைக்கிறது டைம் முக்கியம் இல்லை, வயசு முக்கியம் இல்லை, உண்மை பற்றி தெரிஞ்சாகணும். உண்மை என்ன? நாம்ன்றது உணர்ச்சிகள். அந்த உணர்ச்சிகளில் நல்ல நல்ல இந்த நல்ல கெட்டன்ற பிராண்ட் லேபிள் போட்டு போட்டு நம்மளை வளர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அதை விசாரிக்கலை. விசாரத்துக்கு உண்டான அடிப்படை அறிவை வந்து ஆன்மீகம்ன்ற பேர் இல்லை, வேற என்னென்னமோ தான் இந்த உலகத்தில் நடந்ததே தவிர, ஆன்மீகத்தை உண்மையான ஆன்மீகத்தை தவிர மீதி எல்லா கூத்தும் விழிப்பு நிலையை பற்றி, இன்னும் அகந்தையை வளர்க்கறத பற்றி தான் இப்போ ஆன்மீகமாக இருக்குது, கரெக்டா? இப்போ நம்ம பார்த்து மறந்து ஏதான ஒன்று நம்ம வந்து வேற ஏதாவது கான்டெக்ஸ்ட்ல பேசினோமா, ஒரு மனிதன் வந்து உணர்ச்சியால், மனிதன் மொத்தம் இல்லை, ஓரறிவு தாவரத்திலேருந்து ஆறறிவு உயிர் உள்ள மனிதன் வரைக்கும் இப்படி இருக்கு. ஜடப்பொருட்கள் கூட உணர்ச்சி இருக்குன்ற அளவுக்கு நம்ம வந்து அந்த ஆன்ம பொருளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அது அன்பால கட்டப்படுற ஒரு உலகம். இப்ப கூட இவங்க கேட்கிற ஒரே ஒரு ஆங்கிள் தான், அவங்கெல்லாம் கஷ்டப்படாம இருப்பாங்கல்ல அட்வான்ஸா இதெல்லாம் கிடையாது, அப்படி கிடையாது. இது வந்து இறைவனுடைய சந்நிதி இந்த பிரபஞ்சம். பொறுமா, நான் டைமென்ஷனே வேற லெவல்ல சொல்றேன். ஏதோ பசங்க கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு சொத்து சேர்க்க வைக்கிற மாதிரி இந்த நாலேஜ் கிடையாது. இது ஐ கேனாட் கிவ் எ தியரி டு தம், தே வில் ஈச் ஒன் ஹேஸ் டு அண்டர்கோ இல்லையா? எல்லாரும் உள்ள இறங்கியே ஆகணும். இங்கே எத்தனை நாள் ஸ்விம்மிங் பூலை சுற்றி சுற்றி வருது, மெமரி கார்டுன்னு தெரிஞ்சு போயாச்சு, பயோ மெமரி கார்டு.
உங்க குழந்தையா இருக்கட்டும், உங்களுடைய தாத்தாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், ரொம்ப வயசானவர், டெர்மினலி இல் அப்படின்றவர் கூட இது தெரிஞ்சதுன்னா அப்பேற்பட்ட விடுதலை. ஏன்னா அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் பெட்லயே அந்த விஞ்ஞானம் போதிக்கப்படலாம். உள்ளதானங்க கிளாரிட்டி வரணும். எந்த புத்தி தன்னை நம்பிச்சோ அதை பத்தி அந்த நம்பிக்கை அதுக்கு பொய்த்து போறது நல்லது தானே? இந்த ஜென்மத்திலேயே பொய்த்து போச்சுன்னா நல்லது தானே? ஸோ இங்க வந்து earliest is the best for the whole of the humanity. அதை நோக்கி தான் நம்ம அத்தனை பேரும் பண்ணணும். உங்க ஃப்ரெண்டு மூலமா என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ண சொல்லுங்க. அவங்களையும் நேர வர்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்கள அனுபவிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள் எல்லாத்தையும், 14 வயசுக்கு மேல இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் தியானத்தையும் கத்துக் கொடுக்கலாம். உள்ள எப்படி திரும்பி பார்க்கறதுன்றதை கத்துக் கொடுக்கலாம். உணர்ச்சின்னா என்னன்னு சொல்லலாம், தாட்டுன்னா என்னன்னு சொல்லலாம், எது எதை சார்ந்திருக்குன்னு சொல்லலாம், எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் வச்சே சொல்லி கொடுக்கலாம். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சிம்பிள்ஸ்ல தானேமா இருக்கு. கம்ப்யூட்டரே வந்து ஜீரோவையும் ஒன்னையும் வச்சுதான் வந்து கம்ப்ளீட் இந்த பூமியில கண்டுபிடிச்ச ஹையஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும் கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டட் டெக்னாலஜி எல்லாம் 01 இருக்கு. அதே மாதிரி இந்த பயோ ஹார்ட் டிஸ்கில் பதியிற விதம் எப்படி இருக்குன்னா, அன்னத்தாலையும் பிராணன்னாலையும், பிராணன்னா என்ன, உயிர்னாலே, உயிரே ஒரு மெமரி கார்டு. இப்ப இது இந்த சோனி வாய்ஸ் ரெக்கார்டர்ல இந்த எட்ஜில் இருக்கிற ஒரு டாட் மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் கிரகிக்குது. அதே போல பிராணன்றது எல்லா இடத்துலயும் இருக்கு, அது எல்லாத்தையும் பதிச்சுக்குது, எல்லாரையும் தனிப்பட்ட முறையிலையும் பதிச்சுக்குது, நுணுக்கமாகவும் பதிச்சுக்குது, காலத்தையும் பதிச்சுக்குது, தேசத்தையும் பதிச்சுக்குது, அவங்கள நல்லவங்கன்னு இது கெட்டவங்கன்றது எல்லாத்தையும் பதிச்சுக்குது. ஸோ எல்லா வார்த்தைகளையும் கடக்க ஆரம்பிச்சிருவோம், எல்லா காட்சிகளையும் கடந்து உண்மையான கண்ணை வந்து நம்ம உள்ள எல்லாருக்கும் ஒரு 14 வயசு குழந்தையிலேருந்து செட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. எல்லாரும் ஒன்று கூடணும், நம்ம பண்ணணும். சரியா, முடிச்சுக்கிட்டுமா?